சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 26 வசனத்தை ஒருவர் தயவாய் வாசியுங்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உமது வசனங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, பக்தி விருத்திக்காக, உமக்கென்று நாங்கள் பயன்படுவதற்கு எங்களை தூண்டி கட்டி எழுப்புவதற்காக அருளப்பட்டிருக்கிறது தகப்பனே. இப்பொழுதும் உமது திருவார்த்தைகளை நாங்கள் சபை கூடி வந்து தியானிக்க ஆயத்தமா இருக்கின்றோம். இந்த நேரம் எங்களுக்கு போதித்து வழிநடத்துகிற எங்கள் தூய பரிசுத்த ஆவியானவர், ஆமேன், அடியானை நிரப்பியும் அது வார்த்தைகளை அடியான் மூலம் அது பிள்ளைகளுக்கு அருளும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு உள்ளங்களும் இருதயம் திறந்து அது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள அந்த திறந்த உள்ளத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின் கொண்டு நடைபெறுகிற ஊழியத்திற்கு தடையாக, இடையூறாக, கிரியை செய்ய நினைக்கிற எல்லா பிசாசின் ஆவிகளுடைய கிரியைகள், தந்திரமான செயல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்புறமாகி போகட்டும். கனநித்திரையின் ஆவியுடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். சிந்தனைகளை சிதறப்பண்ணுகிற பொல்லாத அந்தகார பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். தேவ பயத்தினாலும் தேவ பிரசன்னத்தினாலும் எல்லாரையும் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் ஆவியானவர் அசைவாடும். நீர் உமது ஊழியத்தை இந்த நேரம் உள்ளத்தின் ஆழங்களிலே செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அனுப்புகிற காரியமாய் உமது வார்த்தைகள் வாய்க்கும்படி வல்லமையாய் கிரியை செய்யும். அடியானையும் சரீரத்திலும் ஆவியிலும் பலப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தயவுசெய்து உட்காருவோம். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்று யோவான் ஸ்நானன் சொன்னார். அன்றைக்கு யோவான் ஸ்நானன் யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டு இருந்தார். அப்பொழுது அநேக மக்கள் அவருடைய பிரசங்கத்தினாலே தொடப்பட்டவர்கள், உணர்வடைந்தவர்கள் அவரிடத்திலே கடந்து வந்து தங்கள் பாவங்களை அவரிடத்திலே அறிக்கை செய்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். அப்படி ஒரு நாள் அவர் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு நீண்ட வரிசை நின்று கொண்டிருக்கின்றது ஞான ஸ்நானம் பெறுவதற்காக. அப்பொழுது திடீரென்று யோவான் சத்தமிட்டு சொல்லுகிறார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்று சொல்லுகிறார். அங்கே நின்று கொண்டிருந்தது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நின்று கொண்டிருந்தார். அதுவரை அந்த மக்கள் அவரை அறியவில்லை. அவர் தன்னுடைய 30 வயதிலே இங்கே யோர்தான் நதிக்கரையிலே யோவானிடத்தில் வந்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படிக்கும், தொடர்ந்து தமது பொது வாழ்வை ஊழியத்தை ஆரம்பிக்கும்படிக்கும் அவர் வந்து நிற்கின்றார். அப்பொழுதுதான் இந்த மனிதன் இவ்விதமாக சத்தமிட்டு சொன்னார். இங்கே அவர் கீழே சொல்லும் பொழுது அவரை குறித்து சொன்னார். 27 அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறப்பதற்கு சுமார் 6 முன்பு எலிசபெத்துடைய வயிற்றிலே பிறந்தவர். ஆகவே அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே அவர் எனக்கு பின் வந்தும் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து யார் என்று ஜனங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் யோவான் சொல்லுகிறான், நீங்கள் அநேக மனிதர்கள் இங்கே நிற்கின்றீர்கள், ஆனால் இங்கே நீங்கள் அறியாத ஒரு நபர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு பின் வந்தவர் இந்த உலகத்தில் உள்ள பிறப்பிலே பார்க்கும் பொழுது. ஆனால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய அந்த செருப்பிலே, பாதரட்சியில போடப்பட்டிருக்கிற வாரை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. அந்த மக்களுடைய சிந்தையிலே இயேசுவை எப்படி மேன்மையாக நிறுத்துகின்றார் என்று கவனிப்போம். அதுவரைக்கும் அவர்கள் எல்லாம், இதுவரை வந்தவர்களில் யோவான் ஸ்நாபகன் தான் மகா பெரியவன். ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவர்களுக்குள்ளே
யோவான் ஸ்நாபகனை பார்க்கிலும் பெரியவன் இல்லை. அந்த ஒரு பெரிய மேன்மைக்குரிய ஒரு மனிதனாக யோவான் ஸ்நாபகனை கண்டுகொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரசங்கத்திலே அப்படியே ஆடி போகிறார்கள். ஒரு சிங்கம் கர்ச்சித்தால் எப்படி மற்ற மிருகங்கள் பயந்து அங்குமிங்கும் ஓடுமோ, அதுபோல யோவான் ஸ்நாபகனுடைய கர்ச்சிப்பான பிரசங்கத்திலே ஒவ்வொருவன் பயந்து ஓடி வந்து பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கிறான். அப்படி உள்ள ஒரு பெரிய மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, இப்பொழுது உங்கள் கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறதில் ஒருவர் நீங்கள் அறியாதவர் இருக்கிறார். அவருடைய அந்த செருப்பு பெல்ட் அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. அப்ப அந்த மக்களுடைய மனதுல இந்த யோவான் ஸ்நாபகனே நாம் இவ்வளவு பெருசா நினைக்கிறோம். அவரே சொல்ற அவருடைய பெல்ட் செருப்பு பெல்ட் அவுக்கிறது கூட நான் பாத்திரன் இல்லைன்னு சொன்னா அந்த அவர் சொல்லுகிற நபர் எவ்வளவு மேன்மை உள்ளவர் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர் உயர்த்தி சொல்லுகிறார். 29 வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். பாருங்கள், சொல்லுகிறார் அவர் உலகத்தில் எனக்கு பின்னே வந்தாலும் அவர் எனக்கு நான் உருவாகிறதற்கு முன்னமே அவர் இருக்கிறார். ஆகையினாலே அவர் மேன்மை உள்ளவர் என்று ஏற்கனவே நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன், அவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். அல்லேலூயா. நானும் இவரை அறியவில்லை, ஆனால் என்னை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினதிலே ஒரு நோக்கம் இவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து இவரை உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நாபகன் மிக அழகான வார்த்தைகளை சொல்லி இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்து வைப்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கே அந்த மக்கள் அறியாதிருக்கிற ஒரு நபராக இயேசுவை அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறார், இவர் யார் தெரியுமா, இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். எனவே இங்கே யோவான் மக்களுக்கு அறிவித்த அவர்கள் அதுவரை அறியாத ஒரு நபர் யார் என்றால், முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பல்வேறு நிலைகளில் அறிந்திருப்போம். ஒருவேளை அன்று அந்த கூட்டத்தில் நின்ற மக்கள் பெத்லகேமில் பிறந்த ஒருவராக இவரை அறிந்திருக்கலாம், நாசரேத்தில் வளர்ந்த ஒருவராக இவரை அறிந்திருக்கலாம், இன்னும் சிலர் ஒருவேளை எருசலேமில் 12 வயதிலே பெரிய பெரிய போதகர்கள் நடுவிலே தன்னுடைய ஞானம் விளங்க பேசின ஒரு சிறுவனாக்கும் என்று கூட அறிந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது யோவான் சொல்லுகிறார், அவரை நீங்கள் இப்படிப்பட்ட பல நிலைகளில் அறிந்திருந்தாலும், சிலர் தச்சனுடைய மகன் என்று அறிந்திருந்தார்கள், அவ்வளவுதான் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் அறியாதிருக்கிறவராக்கும் நிற்கிறார். எந்த வகையில் அவரை அறியவில்லை? இவர் வெறும் தச்சனுடைய மகன் அல்ல, இவர் பெத்தலையில் பிறந்தவர் என்கிற ஒரு காரிய அறிவு மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதாது, நாசரேத் ஊர்காரர் என்கிற அறிவு இருந்தால் மட்டும் போதாது, இவர் அன்றைக்கு பெரிய ஞானியாக 12 எருசலேமிலே பேசினார் என்ற ஒரு அறிவு மட்டும் இருந்தால் போதாது, இவர் முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதற்காக தேவனாலே அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவர்களே, என்ன அருமையான ஒரு வெளிப்பாடு! இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த அந்த பர்பஸ், அந்த நோக்கத்தை அவர் புரிய வைக்கிறார். அந்த இயேசுவினுடைய நோக்கத்தை புரிய வைக்கும் முகாந்திரமாக இது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு வந்த நோக்கம் என்ன? முழு உலகமும் பாவத்துக்குள் கிடக்கிறது, அந்த பாவத்தின் பார சுமையை மனுக்குலம் சுமந்து தவித்து கொண்டிருக்கிறது, அதனாலே இந்த உலகத்திலே சாபங்களும் தண்டனைகளும் வியாதிகளும் பிசாசனுடைய பயங்கரமான கிரியைகளும் பெருகி கிடக்கிறது. இதுக்கெல்லாம் வழிவகுத்து கொடுத்தது மனிதன் செய்த பாவம். மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்த ஒரே காரணத்தினாலே, அந்த பாவம் அனுகுலத்திற்குள் வருவதற்கு மனிதன் இடம் கொடுத்ததினாலே, இன்றைக்கு திறந்த வாசலுக்குள் சாபம் பூந்து விட்டது, சாத்தான் பூந்து விட்டான், எல்லா நோய்கள் பூந்து விட்டன, பயங்கரமான மரணம் பூந்து விட்டது, இருள் பூந்து விட்டது, எல்லாம் வந்து விட்டது மனித வாழ்க்கைக்குள்ளாக.
சஞ்சலங்கள், வருத்தங்கள், வேதனைகள், கட்டுகள், உபத்திரவங்கள் எல்லாம் வந்து விட்டது. அந்த பாவத்துக்கு மனுஷன் வாசல் திறந்த உடனே அந்த வாசல் வழி எல்லாம் புகுந்து மனுக்குலத்தையே நாசம் பண்ணி போட்டிருக்கிறது. இப்போ இந்த பயங்கரமான பாவ பாரத்தை யாரோ ஒருவர் வந்து சுமந்து தீர்க்க வேண்டும். தீர்த்து விட்டால் இந்த பாவத்தின் காரணமாக உள்ளே வந்த இந்த அனைத்து தீமைகளும் துரத்தி அடிக்கப்படும். மனிதன் வெற்றி பெறுவான். மனிதனிடத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேறும். அல்லேலூயா. இதற்காக தேவனாகிய கர்த்தர் ஆதி முதலே தீர்மானித்து ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஒரு ஆட்டுக்கடாதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஏன் அவர் தேவாட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டார் நமக்கு தெரியும். இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக சொல்ல வேண்டும். பாவம் செய்கிற மனிதர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அதனுடைய ரத்தம் சிந்தப்படுவதனால் இவர்களுக்கு ஒரு பிராயச்சித்தம் உண்டாகி அப்படியே தேவனோடு ஒப்புரவாவார்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்டிருந்த பிரமாணம். எனவே அதன்படியாக முழு உலகத்தினுடைய பாவமும் சுமந்து தீர்க்கும்படி இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினதனாலே அவரையும் ஆட்டுக்குட்டி என்று காரணப்பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக, அவர் ஒருவர் சிலுவையில் ஏறி மரித்த காரணத்தினாலே, ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாக்கப்பட்ட காரணத்தினாலே ஆதாமின் சந்ததி முழுவதற்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிவிட்டது. அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு காரியம். ஆதாமின் சந்ததி என்று சொல்லும் பொழுது முழு மனுக்குலம், முழு மனுக்குலத்தில் யார் பாவம் செய்திருக்கிறார், யார் பாவத்திலே விழுந்திருக்கிறார்கள், எல்லாருக்கும் மீட்பு உண்டாக இயேசு கிறிஸ்து ஒரு இரட்சகராக, உலக இரட்சகராக, சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே பலியாக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே தான் சிலுவை பலிக்கு பிறகு வேறு எந்த வித பலியும் தேவையில்லை, வேறு எந்த இரத்தம் சிந்தப்படுதலும் தேவையில்லை. பரிசுத்தமான தேவகுமாரனுடைய தூய்மையான களங்கமற்ற இரத்தம் இந்த பூ உலகத்திலே மண்ணிலே சிந்தப்பட்டு விட்டது. அந்த இரத்தம் போதும் இந்த உலகத்தில் உள்ள எந்த பாவத்தையும் மன்னித்து மாற்றுவதற்கு. அந்த தூய இரத்தம் மகா வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. அல்லேலூயா. சில நினைப்பார்கள் அந்த இயேசு சிந்தின இரத்தம் இன்று எப்படி ஐயா பாவத்தை மன்னிக்க முடியும். புரிந்து கொள்ளுங்கள், அன்று நிறைவேற்றப்பட்ட அந்த பலி அது முழு மனித ஜெனரேஷன்ஸ்க்காக, முழு மனித வம்சங்களுக்காக அது செலுத்தப்பட்ட ஒரு செய்யப்பட்ட ஒரு பலியாக்கும். ஆகவே அந்த பலியிலே விஷயம் இருக்கிறது. அந்த பலி அது மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குகிறது. அந்த பலிதான் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கின்றது. ஹல்லேலூயா. எனவே அன்று சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் நாம் விசுவாசிக்கிற அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து நம்மை தேவனோடு கூட ஒன்றாக்குகிறது, ஒப்புரவாக்குகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இங்கே அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் நீங்கள் யாராகிலும் இதுவரைக்கும் என் வாழ்விலே உள்ள பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார், அவர் சிந்தின இரத்தத்தினாலே அந்த சிலுவையின் பலியினாலே எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன, நான் தூய்மையா இருக்கிறேன், நான் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறேன் என்ற நிச்சயம் எத்தனை பேருடைய உள்ளத்திலே இன்றைக்கு இருக்கின்றது. அது மிக அடிப்படையான ஒரு காரியம். நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் மாற்றப்படுவதற்கு, நாம் பரலோக ராஜ்யம் போய் சேருவதற்கு மிக அடிப்படை என்னவென்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் ஒரு பாவியா என்று சிலர் சிந்திப்பார்கள். நான் மனம் அறிய யாருக்கும் ஒரு தீமையும் நான் செய்கிறது இல்லை, மனம் அறிய ஒரு பொய் நான் பேசுகிறது இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சங்கீதம் 51:5 என்ன சொல்லுகிறது? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். அப்ப நான் சிறு பிள்ளையாய் குழந்தையாய் என் தாயின் வயிற்றிலே பிறக்கும் பொழுதே பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டிருக்கிறேன், பாவத்திலே பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறேன் சொன்ன அது என்ன அர்த்தம்?
ஆதாமும் ஏவாளும் எப்பொழுது பாவம் செய்து தேவனை விட்டு விலகினார்களோ அப்பொழுதே அவர்களுடைய அறையில் இருந்த முழு மனுக்குலமும் பாவத்தில் விழுந்து விட்டது. இதுதான் உண்மை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது அவர்களுடைய மடியிலே இருந்த அனைத்து மனித ஜனமும் அன்றைக்கே பாவத்தில் விழுந்து விட்டது. அப்ப அந்த ஆதாமின் சந்ததியிலிருந்து பிறந்து வருகின்ற அனைத்து மக்களுமே பிறக்கும் பொழுதே பாவத்திலே என்ன செய்கிறார்கள்? பிறக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதற்கு விதிவிலக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏனென்றால் அவர் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மகனாய் பிறவாதபடி கன்னி மரியாளிடத்திலே பரிசுத்த ஆவியின் அற்புத அசைவாடுதலினாலே அற்புதமாய் உற்பவித்து பிறந்தார். அல்லேலூயா. இன்னும் ஒன்று, அவர் நாம் ஒரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் பிள்ளையாய் உருவாகி பிறந்தது போல் பிறக்காமல் அதற்கு முன்னமே உலகம் உண்டாகும் முன்னே அவர் வார்த்தையாக ஜீவித்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அந்த வார்த்தை மறு உருவற்று, அது ஒரு மாம்ச உருவற்று வருவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம்தான் கன்னிமரியாளுடைய அந்த கன்னிமரியாளுடைய சரீரம். ஹல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் மட்டும் முழுக்க முழுக்க வித்தியாசம் இருக்கின்றது. மற்ற அனைத்து மனித சந்ததிகளும் நாம் அனைவரும் உட்பட நாம் பாவத்திலே பிறந்திருக்கிறோம். அப்ப நாம் பாவம் செய்கிறோமா செய்யவில்லையா? ரெண்டாவது, முதலாவது நாம் பாவத்திலேயே பிறந்து விட்டோம். எனவே நாம் எல்லாரும் பாவிகள். பாவிகள் எல்லாரும் பாவிகள். இனி பாவம் செய்யாமலா இருக்கிறார்கள்? ஒருவர் கூட பாவம் செய்யாமல் இருக்கிறது இல்லை. சிந்தனையில் எவ்வளவு பாவங்கள், நோக்கங்களில் எவ்வளவு தவறுகள், இதெல்லாம் மனிதனுடைய உள்ளத்திலே வருகிறது. ஒரு சின்ன 6 மாத குழந்தை இடத்திலே கவனித்து பாருங்கள், அதுக்குள் இருக்கிற அந்த பொல்லாத சுபாவங்கள் வெளிப்படும். கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் நமக்கு. அதுக்கு எப்படி வருது? 6 மாச குழந்தைக்குள்ளேயே கோபம் வருது, பகை வருகிறது, பலவித குணங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது. கொஞ்சம் கூட வளர்ந்த உடனே எல்லா அக்கிரமும் அது ஆரம்பிக்கிறதே. எப்படி என்று கேட்டால் அது பாவத்திலே பிறந்திருக்கிறது. அதுக்கு பாவம் செய்யறதுக்கு ஒருவரும் சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. எப்படி ஒரு மீன் குஞ்சு தண்ணீரிலே பிறந்து தண்ணீரிலே வளருகிறது, அதுக்கு நீந்துவதற்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இல்லையோ, அதே போல மனிதனுக்கு பாவம் செய்வதற்கு ஒருவரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவனுக்குள்ளே இருக்குது, அது தானாக வந்து கொண்டே இருக்கும். எனவே அன்பானவர்களே, ஏன் இவ்வளவு விளக்கம் விளக்குகிறேன்? எல்லா மனிதர்களும், எந்த மனிதன் ஒருவேளை மனசுல நான் இப்போ எனக்கு தெரிந்தபடியெல்லாம் கரெக்டா இருக்கிறேன்னு நினைச்சாலும் உங்கள் உள்ளத்திலே அநேக பாவங்கள் உண்டு. அதுக்கு மேலாக ஏற்கனவே உங்கள் தலையிலே பாவி என்ற ஒன்று அது வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நம்முடைய பிறப்பிலேயே நாம் அப்படித்தான் வந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து கொண்டதான அந்த பலி, அந்த சிலுவையில் அவர் சிந்தனதான இரத்தத்தின் மூலம் வருகின்ற அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஒவ்வொரு மனிதனும் தன் தனிப்பட்ட வாழ்விலே சுதந்திரமாய் மாற்ற வேண்டும். அது மிக முக்கியமான காரியம். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த ரட்சிப்பை, அந்த பாவ மன்னிப்பாகிய விடுதலை சுதந்திரித்து வைத்து விட்டார். ஆனால் யார் யார் அதை போய் எடுத்து நமக்கென்று அதை அனுபவிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிரியை செய்ய முடியும். எனவே இன்றைக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு தேவை. இந்த கூட்டத்தில் யார் அதை பெற்றுக்கொள்ளவில்லையோ இந்த வேளையில் மனதில் தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். ஆம் கர்த்தாவே, நான் ஒரு பாவி, எனக்கு அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை தாரும். நான் செய்ததான எல்லா பாவங்களை கிருபையா எனக்கு மன்னித்தரலும். ஒரு விசை எனக்கு இறங்கும் ஐயா, என்னுடைய சகல பாவங்களை நீர் என்னை விட்டு மாற்றி போடும் என்று நீங்கள் மனம் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவனை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தரா இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பார். அன்று யோவான் ஸ்நாபனிடத்திலே மக்கள் போய் அவனிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அவன் ஒரு அடையாளமான ஞான ஸ்நானத்தை கொடுத்து வந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக தன்னுடைய அப்போஸ்தலன் யோவானை கொண்டு சொல்லும் பொழுது, 1 யோவான் 1:7 படிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
அதே ஒன்று யோவான் 1:9 படிக்கின்றோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் என்பது இயேசுவை குறிக்கிறது, நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனவே இயேசு நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறதற்கு நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். இயேசு ஒருவரே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். காரணம், அவர் ஒருவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அதனால் தான் அவர் இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களிலேயே சில மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வியாதியினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அவருக்கு தெரிகிறது இந்த வியாதி பாவத்தினால் வந்த வியாதி. எனவே அவர் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து போ என்று சொன்னார். பரிசேயர்கள் சண்டைக்கு வந்து விட்டார்கள், பாவங்களை மன்னிக்க நீ யார்? அவர் சொன்னார், நான் பாவங்களை மன்னிப்பதற்காக அதிகாரம் பெற்றவர். ஹல்லேலூயா. என்றால் இவனுடைய வியாதி பாவத்தினால வந்தது. அப்ப வியாதி நீங்கட்டும் என்று சொல்வதை பார்க்கிலும் பாவத்திலிருந்து விடுதலை பெறும் என்று சொன்னால் அந்த வியாதியினுடைய அடிப்படை காரணமே அவனை விட்டு மாறிவிடும், அவன் பூரண சுகம் பெற்று விடுவான். ஹல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்து அதை செய்து காட்டினார், சொல்லி காட்டினார், அவர் சிலுவையிலே அதை நிறைவேற்றியும் முடித்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசு கிறிஸ்து தவிர உலகத்திலே பாவத்தை மன்னிக்க வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் பல புனிதர்களிடத்திலே நீங்கள் பாவ அறிக்கை செய்யலாம், அவர்கள் உங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் அதற்கு இடமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்காக சிலுவையில் ஏறி பாவ மன்னிப்புக்காக தன் ஜீவனை ஈந்தவர். ஆகவே சந்தேகம் இல்லாமல், வேறு விளக்கங்களும் தேவையில்லாமல், இயேசு ஒருவரே இரட்சகர். ஹல்லேலூயா. அந்த இரட்சகர் ஒருவரே பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஐயா இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை ஆண்டோர் கையிலே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை உணர்த்தும்படிதான் அன்றைக்கு யோவான் ஸ்நாபகனும் இயேசுடைய ஊழியம் இன்னும் ஆரம்பிக்கப்படாத காரணத்தினாலே அவரிடத்திலேயே பாவத்தை அறிக்கை பண்ணி அங்கே ஒரு ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். எப்பொழுது இயேசுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதோ பிறகு யோவான் கை காட்டி விட்டார், இதோ வந்து விட்டார், நான் ஒரு பைலட் கார் மட்டுமே, நான் முன்னே வந்து அறிமுகம் செய்கிறவன் மட்டும்தான் என்று சொல்லி அறிமுகம் செய்து விட்டு அவர் ஒதுங்கி கொண்டார். இயேசுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பாருங்கள், இவ்விதமா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி ஞான ஸ்நானம் பெற்றார்? கர்த்தர் கிறிஸ்து ஏன் ஞான ஸ்நானம் பெற வேண்டும்? உண்மையிலே இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற வேண்டுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் என்ன விஷயம் என்றால், அன்றைக்கு யோவான் ஸ்நாபகனிடத்திலே போய் பாவங்களை அறிக்கை செய்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நாபகத்திலே பாவங்களை அறிக்கை செய்து ஞான ஸ்நானம் பெறவில்லை. அவர் ஒரு பாவமும் செய்யாதவர், பாவமே ஒட்டாதவர், பாவ அறிக்கை செய்ய தேவையில்லாதவர். ஹல்லேலூயா. யோவானும் அவரை பாவ அறிக்கை செய்ய வைக்கவில்லை. அவர் வந்த உடனே யோவான் சொன்னா, ஐயா நான் உமக்கு எப்படி ஐயா ஞான ஸ்நானம் கொடுப்பதுன்னா அங்க பேச்சே நடந்ததே தவிர பாவ அறிக்கை என்று ஒன்று அங்கே நடக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இயேசுவுக்கு அது தேவையில்லை. இன்னும் ஒரு விஷயம், ஞான ஸ்நானம் என்கிற காரியத்திலே நாம் முதலாவது அந்த பாவ மன்னிப்பை பெற்று விட்டு ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பாவம் இல்லாதவர், அவர் வந்து ஞான ஸ்நானம் பெற்றார். இன்னமும் சொல்ல போனால், இயேசு தண்ணீரில் இறங்கி ஒரு மனிதனுடைய கையிலே ஞான ஸ்நானம் பெற ஒரே ஒரு காரணம், நாம் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியை காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நோ க்வெஸ்சன், இயேசுவே ஞானஸ்நானம் எடுத்தார்னு சொல்லும் பொழுது யார் அதை க்வெஸ்சன் பண்ணி நிற்க முடியும், நான் செய்யணுமா, இயேசு எடுக்கலை அல்லவா என்று சொல்லுவதற்கு இடமே இல்லை. அப்படி ஒரு முன்னுதாரணமாக இயேசு அதை செய்திருக்கின்றார். எனவே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுடைய கையிலே யோர்தான் நதியிலே இறங்கி அந்த தண்ணீரிலே முழுகி ஞானஸ்நானம் பெற்று கொண்டார். அல்லேலூயா. அது போலவே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்திலே சீஷர்களை கொண்டு மக்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க தொடங்கினார். அது மட்டுமல்ல, அவர் பரலோகம் ஏறி சென்ற பிறகும் அவர் அனுப்பின தேவனுடைய பரிசுத்த ஆவி வந்து இறங்கின வேளையிலே
சீடர்களை அப்போஸ்தலர்களை நிரப்பின பரிசுத்த ஆவியானவர் அந்த பேதுரு என்கிற பிரதான அப்போஸ்தலனுக்குள்ள இருந்து அவனை ஏவி அவன் சபைக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு அஸ்திபார உபதேசங்களை சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 2:38 மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. இது மிக முக்கியமான காரியம். பாவ மன்னிப்பாகிய மீட்பை சுதந்தரித்த ஒவ்வொருவரும், மனம் திரும்பின ஒவ்வொருவரும் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறது என்பது வேத புஸ்தகத்தில் மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கின்றது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியருடைய கையில் இருந்து முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது வேத புஸ்தகத்தில் நீங்கள் எல்லா வசனங்களை வாசித்து தெளிவு வரும் பொழுது கிடைக்கிற ஒரு சாராம்சம், ஒரு முறைமை. எனவே இந்த முறைதான் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை முழுகி ஞான ஸ்நானம் பெறாதவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அன்பான சகோதரனே சகோதரியே, அதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும், வேத புஸ்தகத்தில் தேடி வாசிக்க வேண்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார். அவருடைய அடியவர்களாகிய நாமும் தண்ணீரிலே முழுகி ஞான ஸ்நானம் பெற வேண்டும். ஸ்நானம் என்றாலே முழுகுதல் அல்லவா? ஸ்நானம் என்று சொல்லிவிட்டு 4 தண்ணீரை தெளித்து விட்டு போனால் எப்படி இருக்கும்? குளிக்கிறது வேற, தண்ணீரை தெளிக்கிறது வேற. இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்றால் அது தண்ணீரில் முழுகி எடுத்துக் கொள்ளுகிறதை மட்டுமே குறிக்கின்றது. அல்லேலூயா. இன்னும் யோவான் 3:23 சொல்லுகின்றது, சாலீம் ஊருக்கு சமீபமான அயினோன் என்னும் பள்ளத்தாக்கிலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தான். யோவான் யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் கொடுத்தவர். யோர்தான் நதியிலே 2 இடங்களில் அவர் ஞான ஸ்நானம் கொடுப்பது வழக்கம். இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தது பெத்தாபரா என்று சொல்லுகிறதான இடத்திலே கொடுத்தார். அங்கே வழக்கமாய் ஞான ஸ்நானம் கொடுப்பார். ஆனால் சில வேளை யோர்தானிலே சாலிமூருக்கு சமீபமான அயினோன் பள்ளத்தாக்கிலே தண்ணீர் மிகுதியாக இருந்ததனால் அங்கே தேடி சென்று ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். யோர்தான் நதியில் எப்பொழுதும் தண்ணீர் ஒழுகி கொண்டிருக்கும். தெளிப்பதற்கு தேவையான தண்ணீர் எப்பொழுதும் கிடைக்கும். தெளிப்பதற்காக வேண்டி அந்த தண்ணீர் மிகுதியாய் இருக்கிற இடத்தை தேடி செல்ல அவசியமே இல்லை. ஆனால் அவர் தேடி சென்று அங்கே தண்ணீர் மிகுதியாய் இருந்த இடத்தில் கொடுத்தார் என்றால் அது எதை காட்டுகிறது? ஒரு மனிதனை முழுக்கி எடுப்பதற்கு தேவையான தண்ணீரை தேடி சென்றார். அல்லேலூயா. இப்படி எத்தனை எத்தனையோ சொல்லலாம். இன்னைக்கு அது என்னுடைய பிரசங்க விஷயம் அல்ல. நான் ஆரம்பித்தேன், கர்த்தர் சில நினைவுகளை எனக்கு சிந்தனையில கொண்டு வருகிறதுனால நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அதுபோல கந்தாகையின் மந்திரி பிலிப்பிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிற சம்பவத்தை பாருங்கள். வனாந்தரத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிற மனுஷன் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்காமல யாத்திரை புறப்படுவான். ஒரு நிதி மந்திரி இந்த வனாந்தர யாத்திரையில வழியில குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்க வேண்டும் என்ற மதி அவருக்கு இல்லாமலா போய்விடும்? கண்டிப்பாக ரதத்திலே தண்ணீர் இருக்கிறது. ஆனால் பிலிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பற்றியும் ஞானஸ்நானத்தை பற்றியும் எல்லாம் சத்தியத்தை அவருக்கு பேசிக்கொண்டு வரும் பொழுது அந்த மனுஷன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்திலே தண்ணீர் உள்ள இடத்தை பார்த்தான். அப்ப சொல்லுகிறார், ஐயா தண்ணீர் இருக்கிறது, நான் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை என்று கேட்டார். இறங்கினார்கள் அந்த தண்ணீரிலே. பிலிப்பு கந்தாகை மந்திரிக்கு முழுகி ஞான ஸ்நானம் கொடுத்தார். அல்லேலூயா. தெளிப்பு ஞான ஸ்நானம் தான் கொடுத்திருக்கணும்னா எங்கேயோ வைத்து கொடுத்திருக்கலாம், வண்டியில தான் தண்ணி இருக்கிறதே. இப்படி ஒவ்வொரு அனுபவத்தை பாருங்கள். இனி இந்த சம்பவங்களை விடுவோம். சத்தியத்தின் அந்த விளக்கங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். கொலோசேயர் 2:12 என்ன சொல்லுகிறது? ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கின்றீர்கள். அப்ப ஞானஸ்நானத்திலே ஒரு அடக்கம் பண்ணப்படுதல்,
ஒரு உயிர்த்தெழுந்து வருதல் என்கிற அந்த சத்தியத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு. ஞான ஸ்நானம் என்பது என்ன? நீங்கள் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணுவதற்கு ஒப்பனையான செயல், நீங்கள் அந்த கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து வருவதற்கு ஒப்பனையான செயல். எனவே அந்த ஒரு அந்த அடக்கம் பண்ணப்படுதலும் உயிர்த்தெழுதலும் என்கிற ஒப்பனை வர வேண்டும் என்றால் மொழிகி ஞான ஸ்நானத்தில் மட்டும்தான் அது வருகின்றது, மற்றதில் அது வரவில்லை. கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை என்ன செய்து கொண்டீர்கள்? தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுதும் அப்படித்தான். இப்படி ஒவ்வொன்றிலும் நாம பார்க்கும் பொழுது அந்த சத்தியங்கள், அந்த விளக்கம். அது போல ரோமர் 6 சொல்லி இருக்கிறது, கிறிஸ்துவோடு கூட மறிக்கிறதும், பாவத்துக்கு மறிக்கிறதும், நீதிக்கென்று பிழைக்கிறதும், கிறிஸ்துவுடன் கூட மறிக்கிறது, கிறிஸ்துவும் கூட எழும்புகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கிறிஸ்து ஞானஸ்நானத்தை பற்றின உபதேச சத்தியங்களின் விளக்கங்களிலும், ஏற்கனவே பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட சம்பவங்களின் விளக்கங்களிலும், எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது திட்டமும் தெளிவு, தண்ணீரில் இறங்கி முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வதுதான். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற ஒரே ஞான ஸ்நானம். அல்லேலூயா. சிலர் ஒரு நியாயமான கேள்வி கேட்பது உண்டு, ஐயா நாங்கள் சிறு பிள்ளையிலே ஒரு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டோமே, இப்பொழுது இன்னொரு ஞான ஸ்நானம் எடுத்தால் 2 ஞான ஸ்நானம் எப்படி எடுத்துக் கொள்வது? ஒரே ஞான ஸ்நானம் தானே உண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஒரே ஞான ஸ்நானம் தான் உண்டு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் சிறு பிள்ளையில் எடுத்துக்கொண்டது ஞான ஸ்நானம் தானா என்பதை முதலாவது கேள்விக்குறி போடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் சிறு பிள்ளையிலே இதே போல ஒரு தெளிப்பு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவன் தான். ஆனால் வாலிப நாட்களில் வந்த பொழுது, வேதத்தின் சத்தியங்களை அறிந்த பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் சிலுவையில் செய்ததை பற்றியும், அதனால் எனக்குள் வருகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை பற்றியும், பரிசுத்த வாழ்வை பற்றியும், பரலோக ராஜ்யத்தை பற்றியும் எல்லாம் அறிந்த பொழுதுதான் தெரிந்தது, நான் பெற்றது ஞான ஸ்நானம் அல்ல, அது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒழுங்கு அல்ல, அது ஒரு சபையினுடைய ஒழுங்கு. அன்றைக்கு அந்த சபையின் அங்கத்தினர்களாக என் பெற்றோர் இருந்த காரணத்தினாலே அந்த காரியத்தை என் பெற்றோர் என் வாழ்க்கையிலே செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நான் பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியத்தை அறிந்து கொண்ட பிற்பாடு புரிந்து கொண்டேன், அது வேதம், பரிசுத்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஞான ஸ்நானம் அல்ல. அப்படியானால் நான் இன்னும் ஞான ஸ்நானம் பெறவில்லை. இந்த அந்த ஒரே ஞான ஸ்நானம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பெற்றுக்கொண்டேன், முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். அப்ப எனக்கு திட்டமா தெரியும், நான் ஒரே ஒரு ஞான ஸ்நானம் தான் பெற்றிருக்கிறேன், அது முழுகி ஞான ஸ்நானம். அல்லேலூயா. வேதத்தின் ஒழுங்கிலே செய்ய வேண்டும். காரணம், நாம் எதை எதையோ செய்துவிட்டு அன்றைக்கு அங்கே போய் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க மாட்டார். மத்தேயு 7 மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஒரு கூட்டத்தார் வந்து சொல்லுவார்கள், உமது நாமத்தினால் தான் நாங்கள் பிசாசுகளை கூட துரத்தினோம், உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம், உமது நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம். அவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே, உங்களை நான் அறியேன், நீங்கள் என்னை விட்டு போங்கள், அகன்று போங்கள் சொல்லுவார். இந்த இடம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். சும்மா பாவிகள் அல்ல அவர்கள், அவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி அற்புதங்களை செய்தவர்கள். இந்த பூமியிலே இயேசுவின் நாமத்தை சொல்லி தீர்க்க தரிசனங்கள் சொன்னவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள். இப்படிப்பட்டவர்கள், ஏதோ வேற ஏதோ நாமத்தை சொல்லி அல்ல, இயேசுவின் நாமத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக திகழ்ந்தே உலகம் அறிய இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னத ஊழியர்கள் என்ற நிலையில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், பெரிய பெரிய அற்புதங்களை நடத்தினார்கள். ஆனால் கர்த்தரிடத்துல போகும்பொழுது கர்த்தர் சொல்ல, நீங்கள் செய்தது அக்கிரம செய்கை. ஐயா, அற்புதம் செய்தது அக்கிரம செய்கையா? பிசாசுகளை துரத்தினது அக்கிரம செய்கையா? தீர்க்க தரிசனம் சொன்னது அக்கிரம செய்கையா? ஆம். ஏனென்றால் நான் வைத்த கிரமத்தின்படி நீங்கள் செய்யவில்லை, என்னுடைய ஒழுங்குக்குள்ளே நீங்கள் நிற்கவில்லை, நான் உங்களை அறியேன், நீங்கள் செய்தது அக்கிரம செயல். எப்படி இருக்கிறது? இதனால் தான் திரும்ப 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 வலியுறுத்தி சொல்லுகிறேன், பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்வோம். இதை செய்தால் அங்கே நமக்கு இடம் உண்டு. ஹல்லேலூயா. ஐயா, எங்க சபை இப்படி சொல்லிச்சு,
எங்க இன்னார் இப்படி சொன்னாங்க, எங்க முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தான் செஞ்சாங்க, அதெல்லாம் கர்த்தரிடத்துல பேச முடியாது. பரிசுத்த வேதத்தில் உனக்கு எழுதி தரப்பட்டபடி நீ செய்தாயா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ளதின்படி செய்தாயா? அதுதான் கேள்வி. ஹல்லேலூயா. எனவே அன்புக்குரியவர்களே, என்னுடைய பிரசங்கம் நிறைய இருக்கிறது. நான் இன்றைக்கு இந்த சப்ஜெக்ட பேசணும்னு நினைக்கல, இருந்தாலும் அறிமுகத்திலே ஆரம்பித்த பொழுது யாருக்கோ தேவையாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, கட்டாயமாக நாம் அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற வேண்டும். நாம் முழுகி ஞான ஸ்நானம் பெற வேண்டும். கர்த்தருடைய வேதம் மார்க்கு சுவிசேஷம் 16:16 தெளிவாக சொல்லுகின்றது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லுகிறது. ஞான ஸ்நானம் பெறுபவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் என்கிறதே சிறு பிள்ளைகளுக்கு வராது. ஏனென்றால் ரோமர் 10:17 விசுவாசத்துக்கு ஒரு அழகான டெபினிஷனை கொடுக்கிறது. ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப வசனத்தினால வருகிற கேள்வி அறிவு அது இருதயத்தில் வரும் பொழுது அதுதான் விசுவாசமாய் மாறுகிறது. வசனத்தினாலே அறிகிறோம், மூளையிலே அறிகிறோம், மூளையில் அறிந்ததை இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது அதுதான் விசுவாசமாக மாறுகிறது. இப்படி அறிந்து புரிந்து விசுவாசிக்கிற அளவுக்கு சிறு குழந்தைகளுக்கு இன்னும் அறிவு வளரவில்லை. அந்த காலத்திலே ஒரு ஞானஸ்நானம் கொடுப்பது என்பது வேதம் சொல்லாத காரியம், பரிசுத்த வேதம் சொல்லாத காரியம். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறு. அப்ப இயேசு கிறிஸ்து யார்? சிலுவையில் அவர் எதற்காக மரித்தார்? பரலோகம் தான் என்ன? நான் பாவம் செய்திருக்கேன், நான் எப்படி ஒரு பாவியாக இருக்கிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும், எல்லாம் நம்ம அறிஞ்சு புரிந்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டுதான் ஞான ஸ்நானம். ஹல்லேலூயா. இப்படியே நாம் சொல்லிக் கொண்டே போகலாம், ஞான ஸ்நானம் பெறணும். அப்ப இந்த அனுபவத்திலே இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை காட்டும்படி இயேசு அங்கே வந்து நிற்கிறார். இனி நம்ம பிரசங்கத்துக்குள்ள வருவோம். பாருங்கள், இங்கே இயேசு அறியப்படாத நபராய் நிற்கின்றார், யோவான் அறிமுகம் செய்து வைக்கின்றார். இங்கே கர்த்தர் வந்த நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தி சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு சம்பவத்தை பார்க்கலாம், மத்தேயு 16:13-16 வசனங்களை வாசியுங்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உமை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம், இங்கே இயேசு ஜனக்கூட்டத்தின் நடுவில் அறியப்படாத ஒரு நபராகவே இருந்து கொண்டிருக்கின்றார். அதனாலதான் அவர் கேட்கிறார், என்னை ஜனங்கள் எப்படி அறிந்திருக்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்று சீஷரிடத்திலே வினவினார். அப்பொழுது சீஷர்கள் சொன்னார்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நாபகன் என்று சொல்லுகிறார்கள், இன்னும் சிலர் உம்மை குறித்து எலியா என்று சொல்லுகிறார்கள், இன்னும் சிலர் எரேமியா என்று சொல்லுகிறார்கள், இன்னும் சிலர் ஏதோ தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கிறது. ஒரு கூட்டத்தார் இயேசுவை பற்றி சொல்லுகிறார்களாம், இவர் தான் யோவான் ஸ்நாபகன், ஏன்னா யோவான் ஸ்நாபகன் இவரை தானே கை காட்டினார், அதனால அவர் தான் இவர் என்று சொல்லுகிறார்களாம். அடுத்து இன்னொரு குரூப் சொல்றான், இவர் தான் எலியா, ஏன்னா பயங்கரமாக தைரியமா நிக்கிறாரு, யாரை பற்றியும் பயப்படுகிறது இல்லை. எலியா ஆகாபுக்கு முன்னால நின்றது போல எந்த ஏரோதை கண்டும் பிலாத்துவை கண்டும் இவருக்கு பயம் இல்லையே என்று சொல்லி சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் எரேமியா என்று சொல்லுகிறார்கள், கண்டனம் பண்ணி பேசுகிறாரு, உனக்கு ஐயோன்னு சொல்லுகிறாரு. இது எரேமியாவா இல்லாம வேற யாருமா இருக்கவே முடியாது. அப்படி சிலர் எரேமியா என்றும் சொல்லுகிறார்களாம், சில சொல்லுகிறார் ஏதோ ஒரு தீர்க்கதரிசி புதிதாய் தோன்றி இருக்கிறார். அப்ப இவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏதேதோ முறையில் அறிந்திருக்கிறார்கள், அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. அவர்கள் அறியாதிருக்கிற ஒருவர் தான் அவர்கள் நடுவில் நடமாடி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் கேட்கிறார், சரி அதெல்லாம் விட்டுருவோம், ஜனங்கள் சொல்றதா விட்டுருவோம், என் கூட இருக்கிறீங்களே, நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது பேதுரு சொன்னார்,
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத மனுஷனுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. பெரிய அறிவாளிகள் சொல்லுகிறார்கள், எலியாவா இருக்கலாம், எரேமியாவா இருக்கலாம், ஏதோ ஒரு தீர்க்க தரிசி. என்ன சிலர் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பேசுவார்கள், என்னத்தையும் சொல்லி நம்ப மாட்டிட வேண்டாம், ஏதோ ஒரு தீர்க்க தரிசி அப்படி போடுகிறார்கள். ஆனால் ஒரு படிப்பறிவு இல்லாத மனுஷன் ஐயா, மீன் பிடித்து கொண்டிருந்த மனுஷன் இயேசுவை பின்பற்றினான், தன் வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணித்தான். அவன் வாய் திறந்து சொல்லுகிறான், நீர் யார் தெரியுமா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. என்ன பெரிய வெளிப்பாடு! பின் பாயிண்டா கரெக்டா சொன்னான், நீர் இவராக்கும். அவன் அறிந்திருக்கிறான். அவர்கள் எல்லாரும் அறியாத இயேசு, பேதுரு ஆவியிலே அறிந்த இயேசு. அல்லேலூயா. அவர்கள் ஒருவருக்கும் சரியா இயேசுவை அறிந்து கொள்ள முடியல, அவரா இவரா என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பேதுருக்கு ஆவியிலே வெளிப்பாடு, புரிந்து கொண்டார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்படி இயேசுவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள், ஓ எலியா வந்தார், எரேமியா வந்தார், யோவான் ஸ்நாபகன் வந்தார், அது போல ஒரு மகான் வந்திருக்கிறார். அப்படித்தான் இன்னைக்கும் பல நினைக்கிறார்கள். கௌதம புத்தர் வந்தார், முகமது நபி வந்தார், இயேசு கிறிஸ்துவும் வந்தார். அப்படித்தான் இன்னும் சிலர் இன்றைக்கு இந்த கால அந்த காலகட்டத்தில் அப்படி நினைச்சாங்க, இந்த காலகட்டத்தில் இப்படி நினைக்கிறாங்க. இப்படித்தான் அநேகர் இயேசுவை மகான்களில் ஒருவராக, மத குருக்களில் ஒருவராக, மதத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருவராக இப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த மக்களும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு பேதுருவுக்கு தெளிவான வெளிப்பாடு, இவர் ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு வல்லமை வெளிப்படுத்துகிற மனுஷனோ என்று அல்ல, இவர் ஒட்டுமொத்தத்தில் இவர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. இவர் தான் தேவன் உலகத்துக்கு அனுப்பின மேசியாவாகிய கிறிஸ்து. மிக தெளிவான வெளிச்சம். இன்று என்னை கேட்கிற அன்பானவர்களே, உங்களுக்குள் இயேசுவை பற்றி என்ன கருத்து இருக்கிறது? இயேசுவை பின்பற்றுகிறீர்கள், உண்மைதான். அந்த எந்த ஜனங்களும் இயேசுவை பின்பற்றின ஜனங்கள் தான். அவங்கள பார்த்தான் கேட்டார், இவங்க எல்லாம் என்ன என்ன சொல்றாங்க, எங்க போனாலும் கூட்டம் கூட்டமா கூடி வர்றாருளே, என் பிரசங்கத்தெல்லாம் கேட்கிறாங்களே, என்னிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்றாங்களே, என்ன சொல்றாங்க சார்? சிலர் எலியான்னு சொல்றாங்க, சில எலி எரேமியான்னு சொல்றாங்க. இப்படித்தான் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசு சுகம் தந்தார், இயேசு பிசாசு ஓட்டினார், அதனால வந்துட்டு இருக்கிறேன் சர்ச்சுக்கு, இயேசு இப்படி பண்ணார் அதனால வந்துட்டு இருக்கிறேன். இயேசுவும் ஒரு பெரிய ஆளு தான், இயேசுவும் ஒரு தெய்வம் தான். சில சொல்லுவார்கள், பாருங்க இந்த படங்கள் எல்லாம் பாருங்க, உங்க இயேசுநாதரையும் நான் படத்துக்கு ஒரு படத்துல வச்சிருக்கிறேன். வரிசையா 10 படத்தை வச்சுட்டு அதுல ஒரு படம் யார் படமா? இயேசுவா. அப்ப அவங்க இயேசு எப்படி அறிஞ்சிருக்கிறாங்க? இந்த 10 படங்களில் ஒரு படமா வச்சுக்கனால இந்த 10 ஆட்கள்ல ஒரு ஆளுன்னு என்ன செஞ்சிருக்காங்க, அறிஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அந்த ஒரு வெளிப்பாடுதான் நம்ம இயேசுக்கு நேராய் வளர்த்துகிறது, தேவனிடத்திலிருந்து பெரிய நித்திய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்மை உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்பவர் சாதா மனிதன் அல்ல. இதிலே the peculiarity of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தனித்தன்மை என்ன? எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள், ஆனால் இயேசு முற்றிலும் வித்தியாசமானவர். அவர் வெறும் மனுஷன் அல்ல, தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரனாய் வந்தவர். அவர் ரொம்ப அவர் முற்றிலும் வித்தியாசமானவர். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மக்களோடும் மகான்களோடும் ஒப்பிடக்கூடாது, இயேசு முற்றிலும் வித்தியாசமானவர். ஹல்லேலூயா. இந்த அறிவும் இந்த உணர்வும் நமது உள்ளங்களை, நமது ஆவியை தெளிவாக நிரப்பி கொண்டிருக்கட்டும். இயேசு ஒரு மகான்களோடோ ஒரு மேன்மக்களோடோ ஒப்பிடத்தக்கவர் அல்ல, எல்லாருக்கும் மேலாக ஒப்பற்ற தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு நபரை பார்க்கலாம், அவர் சம்பவத்தை. அப்போஸ்தலர் 9:5 வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:5. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். நீர் யார் என்று அறியாமல் ஒருவர் கேட்டார். கேட்டவர் பவுல். அன்று சவுலாக கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு தீவிரமான மனுஷனாக காணப்பட்ட சவுல் கேட்டார், எனக்கு மத்தியான வேளையிலே தரிசனமாயிருக்கிற நீர் யார்? நான் உலகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட
மத அதிகாரிகள் கையிலிருந்து முறைப்படி கடிதங்கள் பெற்று அதிகாரபூர்வமாக புதிதாக எழும்பி வளர்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்து மார்க்கத்தை அழித்து ஒதுக்கி எங்கள் யூத மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக புறப்பட்டு போகும் வழியில் என்னை தடைபடுத்திவிட்ட நீர் யார்? எங்கள் அதிகாரங்களுக்கு மேலாக இதுவரை அறியாத ஒரு புது அதிகாரமாய் வந்திருக்கிற நீர் யார்? இதுவரை தெய்வீக கோட்பாட்டிலே நான் என் யெகோவா தெய்வத்தை மாத்திரமே நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுது ஒருவர் குறுக்கிட்டு நிற்கிறீரே, நீர் யார் என்று அவன் கேள்வி கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. அதிர்ந்து போயிருப்பான். அவன் நினைத்தான், இயேசுவா கல்லறையோடு முடிந்து போய்விட்டார், சீடர்கள் போய் சொன்னார்கள் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து விட்டார் என்று, அந்த சரீரத்தை திருடி கொண்டு போய்விட்டார்கள், இதுதான் உண்மை என்று அவன் நம்பியிருப்பான். இயேசுவின் உயிர்த்தெழுதலை அவன் துளியும் நம்பியிருக்கவில்லை. நம்பியிருந்தால் இயேசுவின் மார்க்கத்துக்கு எதிராய் எழுந்து கிரியை செய்திருக்கவே மாட்டான். ஆனால் இன்றைக்கு கல்லறைக்குள் முடிந்து போன ஒருவர் என்று நான் நினைத்தவர் அவர்தான் கர்த்தராமே என்று அவன் கண்டு கொண்ட பொழுது இதுவரை அறியாதிருந்த அவரை அவன் கண்டு கொண்டான். ஹலேலூயா, ஹலேலூயா. இன்றைக்கு அநேகர் இப்படி வாழுகின்றார்கள், இயேசு கல்லறைக்குள் முடிந்து போனவர் என்றும் ஏதோ கிறிஸ்தவர்கள் சும்மா தங்களுடைய மதத்துக்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்று கதை விடுகிறார்கள் என்றும் இன்றைக்கு அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கதை விடுகிற மார்க்கம் அல்ல கிறிஸ்து மார்க்கம், இது சத்திய மார்க்கம். அல்லேலூயா. நடந்ததைத்தான் சொல்லுவோம், நடவாததை சொல்லி பிழைக்க எங்களுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்து கல்லறையோடு முடிந்து போனவர் அல்ல. இன்றைக்கு அநேக மகான்களை குறித்து பேசுகிறார்களே உலகத்திலே, எத்தனையோ மேடை போட்டு மேடை மேடையாக பலரை பற்றி பேசிக்கொண்டு திரிகிறார்களே, டிவி சேனல்கள் சேனல்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே, மணிக்கூர் கணக்காய் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களெல்லாம் கல்லறையோடு முடிந்து போனவர்கள். ஆனால் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள் சென்றார், மூன்றாம் நாளிலே பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்து வந்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்றும் ஜீவிக்கிறார் இயேசு. ஹல்லேலூயா. இன்றும் ஜீவிக்கிறார் இயேசு. இந்த வெளிப்பாடு அறிவாளி பவுலுக்கு இல்லாமல் போயிற்று. வேதத்தை கற்று தேர்ந்தவன், கமாலியலுடைய பாதத்திலிருந்து வேத கல்விக்கு பட்டம் பெற்றவன், அறிய வேண்டிய ரகசியத்தை அறிய முடியாமல் கண் சொருகி போன குருடனாக இருந்தான். அதனாலதான் மூணு நாள் உனக்கு கண்ணு தெரியாம இருக்கட்டும்னு வச்சுட்டார். இதுவரைக்கும் நீ அகக்கண்ணு தெரியாம இருந்த, மூணு நாள் புறக்கண் தெரியாம இருந்து உன் அகக்கண் திறக்கட்டும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அன்றைக்கு அவனுடைய அகக்கண் திறந்து விட்டது. ஓ, இவர் கர்த்தர். நான் இவர் யாரும் நினைச்சேன், இயேசு சும்மா ஏதோ இதுக்கு முன்னாடியும் பலர் இப்படிதான் எழும்பி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போவாங்க, அப்புறம் செத்து போவாங்க, அதோட அவங்களோட மதம் முடிஞ்சு போகும், அந்த மாதிரி ஒரு ஆளு நான் நினைச்சிருந்தேன். ஆனா அவர் என் முன்னால தோற்றம் அளிச்சிட்டாரு, என்னை தடை பண்ணி ரோட்ல அடிச்சு போட்டாரு என்ன என்று அவன் அன்றைக்கு தான் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இயேசு அன்றைக்கு இதுல என்ன வெளிப்பட்டிருக்குன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. அதை பவுல் அறியாம இருந்தான். பவுல் அவர் செத்து போனவர் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்பொழுது பவுல் அறிய வந்தது என்னவென்றால், இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் பவுலுக்கு தெரியாதுல்ல, சவுலுக்கு இயேசு செத்து போனார் செத்து போனார் நினைச்சுதான் அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப அவனுக்கு தெரிய வந்துருச்சு, அவன் அறியாத ஒருவரை கண்டுட்டான். செத்த இயேசு நினைச்சிட்டு இருந்தேன், அவர் உயிருள்ள இயேசு. அல்லேலூயா. ஜீவிக்கிற இயேசு. ஹல்லேலூயா. அடுத்தது, அவர் செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு போன இயேசு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவர் உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா. அந்த ரிசரக்ஷன் அவன் இன்னைக்கு தான் நம்புறான். இயேசு உயிர்த்தெழுந்தார். இவர் உயிர்த்தெழுந்த இயேசு என்பதை அன்றைக்கு தான் சவுல் அறிந்து கொண்டான். மூன்றாவது, இவர் நித்தியமாய் ஜீவித்துக் கொண்டிருப்பவர். பிரைஸ் தி லார்ட். Eternally living Jesus. இவர் எப்பொழுதும் நித்திய வாசி, நித்தியமாய் வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து. இந்த அறிவுகளை அன்றைக்கு தான் இந்த சவுல் புரிந்து கொண்டார். இன்றைக்கும் அநேகர் ஒருவேளை பல மார்க்கங்களிலே இருக்கலாம்,
சவுல் யூத மார்க்கத்தில் அவ்வளவு வைராக்கியம் கொண்டு யூத மார்க்கத்துக்கு எதிராக வருகிற அத்தனை மதங்களையும் களையெடுக்க வேண்டும் என்று சொல்லி வீராவேசமாய் புறப்பட்டது போல, இன்றைக்கும் தங்கள் தங்கள் மார்க்கத்தின் மேல் கொண்டிருக்கிற வைராக்கியத்தினாலே, தங்கள் மார்க்கங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற துடிதுடிப்பினாலே, அறியாமையினாலே தங்களை வாழ வைக்கும்படி பரலோகம் விட்டு பூலோகம் இறங்கி வந்து தங்களுக்காய் சிலுவையில் மரித்து புது வாழ்வை உண்டு பண்ணி கொடுத்த இயேசு கிறிஸ்துவை அறியாமையினாலே துன்பப்படுத்துகிறார்கள், அவருடைய மக்களை துன்பப்படுத்துகிறார்கள், அவருடைய ஆராதனைகளை தடை செய்யும்படி துடிக்கிறார்கள், அவருடைய கோவில்களை உடைக்கும்படி துடிக்கிறார்கள், அவரை பறைசாற்றுகின்ற கன்வென்ஷன் கூட்டங்களை நிறுத்தும்படி துடிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஒரே வார்த்தை, சவுலை போல அறியாமையினாலே. அவர்கள் அறியாதிருக்கிற ஒருவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் அறியாதிருக்கிற ஒருவர் மரித்தார் ஆனாலும் உயிர்த்தெழுந்தார். அவர்கள் அறியாதிருக்கிற ஒருவர் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நித்திய வாசி. அவர்கள் அறியவில்லை. இன்றைக்கு உங்களிலும் யாருக்காயிலும் தயக்கங்களும் குழப்பங்களும் இருந்து கொண்டிருக்கிறதா? உங்கள் இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அதை அப்படியே விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார் என்றால் எதுக்கையா மந்திரவாதி தேடி போறீங்க? எதுக்கையா குறி சொல்றவனை தேடி போறீங்க? எதுக்கு போறீங்க? அவன் பேய் பிசாசை வைத்துக் கொண்டு செய்கிறான் என்று உங்களுக்கு தெரியாதா? இயேசு ஜீவிக்கிறார் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு இல்லாததான் காரணம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற வெளிப்பாடு இருந்தா மரணத்தை பற்றி நாம ஏன் பயப்படுகிறோம்? அவர் உயிர்த்தெழுந்தார், நமக்கும் உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்திராவிட்டால் நம்முடைய பிரசங்கம் விருதா? அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே நம்முடைய பிரசங்கம் அர்த்தம் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற நாமும் உயிர்த்தெழும்புவோம். ஹல்லேலூயா. என்ன பெரிய நம்பிக்கை! இந்த நம்பிக்கை எப்படி நிற்கிறது? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசத்திலே நிற்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசமே ஆட்டம் கண்டுருச்சுன்னா அப்புறம் நம்முடைய நித்தியத்தை குறித்த விசுவாசமும் ஆட்டம் கண்டு போகும் அல்லவா? எனவே உறுதியாக இருக்க வேண்டிய காரியத்தில் உள்ளத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு நித்திய நித்திய காலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. எனவே கல்லறைக்குள் முடிந்து போன இயேசு அல்ல, காலாகாலமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர் இயேசு. கல்லறைக்குள் முடிந்து போனவர் அல்ல இயேசு, காலாகாலமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். அதனால இயேசுவை பற்றி சொல்றது தயங்க கூடாது. எத்தனையோ பேரை பற்றி சொல்றாங்க இன்னைக்கு உலகத்துல, ஆனா இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு பயமே இல்லை, வெக்கமே இல்லை, தோல்வியே கிடையாது. ஏன்னா அவர் வாழ்க்கையில ஏதாவது தோல்வி உண்டா? வேற யாரையா பற்றி நம்ம போய் சொன்னோம்னா எதிர ஒரு கேள்வி கேட்டுருவான், ஏய் நீ சொல்ற ஆளுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இல்லடா இருந்தது? வெக்கத்தோட முகத்தை மூடிட்டு போயிட வேண்டியதான். வேற ஒருத்தர போய் பற்றி சொன்னா அவன் சொல்லுவான், உங்க ஆளு இப்படி சொல்றியே, இவன் அவன் நடக்க சரியில்லையே, அவன் பார்வை சரியில்லையே, திருட்டுக்காரம் இல்ல, இல்லைன்னு சொன்னா இப்படி எல்லாம் கெட்ட பார்வை பார்த்தவும் இல்ல, அதை செய்தவும் இல்ல, இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம ஓடி போயிட வேண்டியதான். ஆனா நம்முடைய இயேசுநாதரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது ஒருத்தனாயில் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்க முடியுமா? சொல்லுங்க. முடியுமா? முடியாது. அதனால தைரியமா சொல்லலாம், அல்லேலூயா. இவரை பின்பற்றுங்கள் என்று இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆளை பற்றி தான் சொல்ல முடியும், அது இயேசு. பிரைஸ் தி லார்ட். தைரியமா சொல்ல முடியும். அவர்கிட்ட ஒரு ஓட்டை கிடையாது, ஒரு தோல்வி கிடையாது, ஒரு வீழ்ச்சி கிடையாது, ஒரு எழுத்து பெசவு கிடையாது, ஒரு வார்த்தை பெசவு கிடையாது அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளில். ஆமென். அப்ப அவரை பற்றி எவ்வளவு போல்டா சொல்லலாம், எந்த கூட்டத்தையும் சொல்லலாம். இயேசு வெக்கப்படவே மாட்டோம். ஏன்னா அவர்கிட்ட நமக்கு வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அவர்கிட்ட கிடையாது. இந்த இயேசுவை பற்றி சொல்ல நாம ஏன் தயங்கி கொண்டிருக்கிறோம்? காரணம், இந்த வெளிப்பாடு சரியா இல்லை. அதான் சொல்லும், நாம் அறியாத இருக்கிற இயேசு நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இன்னும் அவரை என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் அறியணும், ஒவ்வொரு ஏரியாஸ்ல நம்ம அறியணும். அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய செயல்பாடு நமக்குள் வரும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இதிலே ஒரு ஒரு இயேசுவுக்காக ஒரு பக்தி வைராக்கியத்தோடு இன்றைக்கு தேவ ஜனங்கள் எழும்ப வேண்டும். ஒன்றுமில்லாததை கொண்டு
பெரிய 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 வாசகங்கள் எல்லாம் பேசுகிறார்களே, எல்லாம் நிறைந்திருக்கிற வெற்றி வேந்த உண்மை இரட்சகர் உண்மை தேவகுமாரன் இயேசுவை குறித்து எவ்வளவு பறைசாற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருத்தர் மேல உள்ள கோபத்திலே நான் இப்படி சாடி கொண்டு நிற்கவில்லை, இயேசு அவர் மேல் இருக்கிற அந்த வைராக்கியத்தினால சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்ம எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறோமே இயேசுவை பற்றி. ஏன்னா அந்த வெளிப்பாடு பேதுரு டான் டான் சொன்னார், கரெக்டா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. என்ன அழகா போட்டார் பாருங்க, அது மாதிரி இருக்கணும் நமக்குள்ள இருக்கு இந்த வரக்கூடிய அந்த அந்த வெளிப்பாடுகள். பிரைஸ் தி லார்ட். சவுல் சொல்லிட்டாரு, ஐயா நீர் யார், நீ துன்பப்படுத்துற இயேசு தான்ப்பா, நீ துன்பப்படுத்துற இயேசு தான், தெரியாம செஞ்சுட்டு கிடக்கிற துன்பப்படுத்துற இயேசு நான் தான். நல்ல வெளிப்பாடு அன்னைக்கு பவுலுக்கு கிடைச்சு போச்சு, ரைட். நான் கிறிஸ்தவங்களை அடிக்கிறேன்னு நினைச்சேன், கிறிஸ்தவங்களை அடிக்கிறவன் கிறிஸ்துவ துன்பப்படுத்துறான், கிறிஸ்தவனை ஏசுகிறவன் கிறிஸ்துவ ஏசுகிறான், கிறிஸ்தவனுடைய ஆராதனையை தடை செய்கிறவன் கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்புகிறான். அந்த விவரம் எல்லாம் அன்னைக்கு பவுல் புரிஞ்சுக்கிட்டார். நம்முடைய மக்களும் புரிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த ஒரு காரியம் நமக்குள் இருக்கணும். இனி நாலாவது, மார்க்கு சுவிசேஷம் 4:41 வாசிக்கலாம். 4:41. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று. இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இப்படி சொல்லிக் கொண்டது யார்? சொந்த சீஷர், இயேசுவோடு நடக்கிறவர்கள், இயேசுவோடு சாப்பிடுறவங்க, இயேசுவோடு கூட இருக்கிறவங்க. இவங்க கூட இருக்கிறவங்களே ஒரு நாள் அவரை பார்த்து அப்படி அதிர்ந்துட்டாங்களா, அதிர்ந்துட்டு சொல்றாங்க இவர் யார், ஒருத்தரும் பாக்குறாங்க, ஏய் இவர் யார், இவர் யாருப்பா, நம்ம தெரியாம இருக்கிறோமே, நம்ம என்ன நினைச்சோம், இவரை பற்றி பிசாசு துரத்துவாரு, நோயாளிகளை சுகமாக்குவாரு, நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு, பிரசங்கம் கேட்கறதுக்கே இனிமையா இருக்கும், 3 நாள் வேணாலும் பசி தெரியாம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இவருடைய போதனைகள், அழகா பேசுறாரு, அன்பா இருக்கிறாரு, இதெல்லாம் தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த காற்றே அடக்கிறாரு, கடலையே அடக்கிறாரு, அப்படின்னா இவர் யார், இவர் யாரோ? அது வரைக்கும் அவங்க இயேசுவோட படுத்து தூங்கி எழும்பி இயேசுவோட சாப்பிட்டு இயேசுவோட கூட இருந்த பிறகு கூட இன்னைக்குதான் அவங்க இயேசுடைய ஒரு புதிய பரிமாணத்தை பாக்குறாங்க. அவர்கள் அறியாதிருந்த ஒரு இயேசுதான் அவர்களோடு இருந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இயேசுவை சில பகுதிகளிலே அறிந்திருந்தார்கள், ஆனால் இன்றைக்கு தான் அறிந்திருக்கிறாங்க. இவருக்கு இந்த படைப்பு சிருஷ்டியின் மேலேயே இவருக்கு அதிகாரம் இருக்குது பாருங்க. அப்ப இயேசு காற்றையே அடக்கிட்டார், கடல் கொந்தளிப்பே அடக்கி விட்டார். அன்றைக்கு சமுத்திரத்திலே அந்த படகுல பிரயாணம் செய்த பொழுது நடந்த சம்பவம் இது. ஆகவே அன்றைக்கு தான் அவங்க அறிந்தாங்க, நாங்க பக்கத்துல நெருங்கி தொட்டு பேசி பழகுகிற இயேசு வெறும் உலகத்திலே வந்த ஒரு பிசாசு துரத்துகிற ஒரு வல்லமை பெற்ற மனிதன் மட்டுமல்ல, வெறும் தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு மனிதன் மட்டுமல்ல, இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், இவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரன், இவர் வார்த்தையானவர், இவரை வைத்துத்தான் தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். எனவே இவருடைய வார்த்தைக்கு சகலமும் கீழ்ப்படுகின்றது. அல்லேலூயா. என்ன ஆச்சரியம், இன்றைக்கு நமக்கு அந்த வெளிப்பாடு இருக்கிறதா? நாம் ஆராதிக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கண்ணால காண்கிற இந்த அனைத்து சிருஷ்டிகளின் மேல் அதிகாரம் உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கும் பொழுது இது நம்முடைய விவசாயத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், இது நம்முடைய ஒவ்வொரு காரியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்படித்தானே, தேவன் இப்படி இயேசு வந்து இதுக்கு மேலெல்லாம் அதிகாரம் உள்ளவர்னு நம்ம விசுவாசித்தா விவசாயம் போடுற உங்களுக்கு உங்க விருட்சங்கள் மேல் அதிகாரம் உள்ளவர், மிருக ஜீவன்கள் மேல் அவர் அதிகாரம் உள்ளவர், எல்லாத்தின் மேல. தொழில் செய்யறவர்களுக்கும் இது விசுவாசம் நிறைய பிரயோஜனத்தை கொண்டு வரும், எல்லாருக்குமே பிரயோஜனத்தை கொண்டு வரும். இந்த இயற்கை அனைத்தும் படைக்கப்பட்ட அனைத்தின் மேலும் அவர் அதிகாரம் உள்ளவர். அந்த இயேசுவை நான் ஆராதிக்கிறேன், அந்த இயேசுட்ட நான் வாய் திறந்து ஃப்ரீயா பேசக்கூடிய அந்த உரிமை எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் விஷயம். அன்றைக்கு தான் சீடர்கள் அறிந்து கொண்டார்கள். எனவே காற்றுக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் கடலின் மேல் அவர் பயணித்துக் கொண்டிருந்தாலும் இவைகள் அத்தனையும் கடந்த அதிகாரம் பெற்றவர் அவர். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இந்த காற்றுக்குள்ள வந்தார், அட்மாஸ்பியருக்குள்ள அவர் வந்தார். அவர் எங்க இருந்தவர்? பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய மடியில்
வார்த்தையாக இருந்தவர். அவர் இந்த காற்று மண்டலத்துக்குள்ளே வாழும்படிக்கு 33.5 ஆண்டுகள் வாழும்படிக்கு இந்த காற்றுக்குள்ளே வந்தார். இந்த கடல் அவர் உண்டு பண்ணினது, வார்த்தையினாலே அவர் உண்டு பண்ணின கடல். இந்த கடலின் மேலே அவர் படகுலே பயணம் செய்யற, அந்த படகு அவர் உண்டு பண்ணின ஏதோ ஒரு மரத்தை வெட்டி செஞ்சது, எல்லாம் அவருடைய படைப்பு, அவருடைய சிருஷ்டிப்பு, அதுல வந்து அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனாலும் சாத்தான் அதையே வச்சு புரட்டி போட்டுடலான்னு பாக்குறான், ஆனால் அவர் அதிகாரம் படைத்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மண் சரீரத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், புரிந்து கொள்ளுங்க. எங்க இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க? இங்க இருக்கிறார். உங்களை விட சின்ன பிள்ளைய அழகா சொல்லும், இயேசு எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லும், அழகா சொல்லும். நமக்குள்ளே கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? யார் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களோ உங்களுக்குள் ஆவியின் மூலம் கர்த்தர் வாசமா இருக்கிறார். ஆனால் அவர் இந்த மண் சரீரத்துக்கு உள்ள இருந்தாலும் அவர் இந்த சகலத்தின் மேலும் ஆளுகை செய்கிறவராக்கும். அல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய விசுவாச விஷயம். எனக்குள்ளே இருக்கிறார், இந்த மண் சரீரத்துக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆனால் அவர் நினைத்தால் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க முடியும். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த படகுக்குள்ள உட்கார்ந்து இருந்தார் இயேசு, அந்த கடல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த கடலையே, அந்த காற்றையே அடக்க அவரால் முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். அதுபோல இந்த என் வாழ்க்கை படகுக்குள்ளே, என் சரீரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் எந்த இடத்துல, நான் தனிப்பட்ட இடத்துல மாட்டிக்கொண்டு ஒரு இயற்கை சேதத்துக்குள் அல்லது ஒரு சூழ்நிலைகளுக்குள் இருந்தாலும் இதெல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண எனக்குள் இருக்கிறவர் வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவனுடைய பவர், பவர் ஆஃப் ஜீசஸ் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ், கர்த்தருடைய வல்லமை இங்கே அறியப்படுகின்றது, கர்த்தருடைய அதிகாரம் இங்கே அறியப்படுகின்றது. இதுவரைக்கும் அவங்க அறியவில்லை. அவங்க நினைச்சா பிசாஸ் மேல அதிகாரம் இருக்குது, வியாதி மேல அதிகாரம் இருக்குன்னு மட்டும் நினைச்சாங்க. ஆனா இப்ப பார்த்துட்டாங்க, சர்வத்தின் மேலும் இயேசுவுக்கு என்ன இருக்குது? அதிகாரம். அதுலதான் அவங்க அதிர்ந்து போயிட்டாங்க. கூட இருந்தவங்களானாலும் அதிர்ந்து போய் இவர் யாரோன்னு வாய் திறந்து சொல்லிட்டாங்க, இவர் யாரோ அப்படின்னு வாய் திறந்து சொல்ற அளவுக்கு அதிர்ந்து விட்டார்கள். இன்னும் ஒன்று பார்க்கலாம், மத்தேயு 17 1-2 வசனங்கள். 6 பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இங்கே யாரெல்லாம் கூட கூட்டிட்டு போனார் இயேசு சொல்லுங்க? பேதுரு, யாக்கோபு, யோவான், 3 அங்க போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கும் பொழுது திடீரென்று இயேசு மறுரூபமாகி விட்டார். வஸ்திரம்லாம் பயங்கர வெள்ளையா வெண்மையா மாறிடுச்சு, முகம்லாம் பயங்கர பிரகாசமா மாறியாச்சு, அப்படியே மகிமையின் மேகம் வந்து நிழலிட்டாச்சு. அதுக்கு மேல எலியாவும் மோசையும் வேற வந்திருக்கிறாங்க, வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த பேதுருவும் யோவானும் யாக்கோபும் பார்த்து அப்படியே மயங்கிட்டார். அறக்குற தூக்க மயக்கம் மாதிரி, மொத்தத்துல ஒரு மயக்கத்துக்குள்ள இருந்து அப்படியே சினிமா பார்த்த மாதிரி இதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டே இருக்கா, என்னடா நடக்குது, இதுவரைக்கும் நாங்கள் அறியாத ஒரு இயேசுவை பார்க்கிறோமே, முகம் இப்படி பிரகாச சூரியனை போல பிரகாசிக்குது என்று பார்க்கிறாங்க. இதுவரை அவர்கள் அறியாத ஒரு இயேசு, the glory of Jesus, இயேசுவின் மகிமையை அவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவங்க இதை காணவில்லை. அதுல இந்த 3 ஒரு ஆள் யோவான் ஒரு நாள் வெளிப்படுத்தின விசேஷம், 1:17 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:17. நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன், செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். இதே யோவான் தான் அன்றைக்கு மறுரூப மலையிலே ஒரு புது அனுபவத்தை கண்டார். அவர் காணாத ஒரு இயேசுவை அன்றைக்கு அவர் கண்டார். அடுத்து பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு பத்ம தீவிலே ஊழியத்து நிமித்தம் சிறை வைக்கப்பட்டிருந்த நாட்களிலே, அன்றைக்கு கர்த்தருடைய நாள் வந்த பொழுது, நான் நடத்தின சபைகளில் எல்லாம் இப்பொழுது ஆராதனை நடக்குமே, நான் சிறைப்படுத்தப்பட்டு இந்த பத்மதீவிலே வந்து கிடக்கிறேனே,
என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்ட பொழுது கர்த்தர் அவரை தேடி வந்தார். மகனே, நீ ஒவ்வொரு நாளும் ஆராதனையில கரெக்டா வந்து ஆராதனையில என்னை தேடி வந்த, இன்னைக்கு நீ ஆராதிக்க முடியாத ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கிற, நான் உன்னை தேடி வருகிறேன் என்று இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. அநேகர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒழுங்கா வர்றது கிடையாது. அநேகருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது ஏதோ இருந்தா பார்ப்போம், போக முடிஞ்சுனா போவோம் என்கிற நிலையில் இருக்கிறீர்கள். அது தவறு. கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கட்டாயம் வர வேண்டும். மற்ற எல்லா வேலைகளை இரண்டாம் ஸ்தானத்திலே வைத்து விட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடுங்கள். ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர்ல மிக அழகாக சொல்லி இருக்கிறது, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல் பாருங்க. சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது, இதை முக்கியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னா நமக்கு கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆராதனை செய்த பிறகுதான் அடுத்த காரியம். இந்த ஆராதனையை விட்டுவிட்டு நம்முடைய சொந்த காரியங்களை பார்த்தால் கர்த்தர் அதிலே பிரியமா இருக்க மாட்டார். நமக்கு ஒரு தேவ பயம் இருக்கணும். என்னை தேவன் தான் ஆசீர்வதிக்க வேண்டும். நான் தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு என்னுடைய தொழிலுக்கு போனால் தேவ ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நான் தேவனை ஆராதிப்பதை விட்டு என்னுடைய விவசாயத்தை கவனிக்க முடியுமா? நான் தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு விருந்து வீட்டுக்கும் அங்கும் இங்கும் போனால் நன்றாக இருக்குமா? தேவ பயத்தோடு நாம் தேவனை கட்டாயம் ஆராதிக்க வேண்டும் என்று அதுல உறுதியாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பதை ஒருவரும் எக்காரணம் கொண்டும் முடக்க கூடாது. இங்கே பாருங்கள், யோவான் ஒவ்வொரு முறை அவன் விடுதலையாக இருந்த நாட்கள் எல்லாம் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அப்பொழுது பத்மத்தீவிலே நாடு கடத்தப்பட்டு அங்க உட்கார்ந்திருக்கிறார். என்ன செய்ய முடியும்? ஆனால் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான, சும்மா இருக்கல, இருந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாரு? ஆவிக்குள்ளான பொழுது இயேசுவே தேடி வந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அவருக்கு ஒரு விசேஷமான காரியம் என்ன தெரியுமா? இயேசு ஒரு வித்தியாசமான காட்சியோடு வந்திருக்கிறார். காட்சியில பார்க்கிறோம், பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல சத்தத்தோடு அக்னிமயமான கண்களோடு கூட, ஓ பயங்கரமான ஒரு விசேஷமான மகிமையின் மாட்சிமையின் தோற்றம். அப்போ இதுவரைக்கும் இந்த யோவான் காணாத ஒரு மகிமையின் மகத்துவத்தின் தோற்றத்தை அங்கே காண்கிறான். ஹல்லேலூயா. இந்த யோவான் மற்ற எல்லா சீஷர்களை பார்க்கிலும் இயேசுவோடு ரொம்ப நெருங்கின சீஷன். அவருடைய மார்பில் சார்ந்து கொண்டிருப்பாராம், அவருடைய இயேசுடைய மார்பிலே சார்ந்து கொண்டிருப்பாராம். அவ்வளவு அன்பின் சீஷன் என்று பெயர். ரொம்ப இயேசுவோடு அட்டாச்சா இருந்த ஒரு சீஷன். இயேசு கூட சிலுவையிலே தொங்கும் பொழுது இந்த சீஷன் பெயரை தான் சொன்னார், அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று யாரை பார்த்தா சொன்னாரு? இந்த யோவானை பார்த்தா சொன்னார். ஏன்னா அந்த அன்பின் பற்றுதல் அதை அவர் புரிந்து கொள்ளுகிறார். அப்படி இயேசுவோடு அட்டாச்சா இருக்கக்கூடிய யோவான் கூட அன்றைக்கு மறுரூப மலையில ஒரு புதிய அனுபவத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அடுத்தது பத்மதீவுல இன்னும் புதிய அனுபவத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அப்ப இயேசுடைய மகிமையின் காட்சிகள், ஹல்லேலூயா, அது மிக விசேஷம். நாம எல்லாம் என்ன பார்த்திருக்கிறோம்? இயேசு ஒரு ஆட்டுக்குட்டிய தடவி கொடுத்துட்டு ஒரு மேய்ப்பனுடைய கோலை வச்சுட்டு அப்படியே வந்து நின்று கதவை திறப்பாயா மகனே, ஓ மகளே, உன் கதவை திறப்பாயான்னு தட்டிக்கிட்டே என்ன செய்வாரு? நிப்பாரு. இப்படித்தான் அநேகர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அப்படி பார்த்தாருன்னா அங்கிருந்து அக்னி வரும். அல்லேலூயா. கண்கள்ல இருந்து என்ன புறப்படும்? அக்னி புறப்படும். அவ்வளவு மகிமையான இயேசு, பிரைஸ் தி லார்ட். தன்னை தாழ்த்தி ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை போல என்ன செய்திருக்கிறார்? இந்த உலகத்துல வந்து சிலுவையில மரித்திருக்கிறார். அதனால அப்படிதான் இப்பவும் இருக்காருன்னு நினைச்சிடக்கூடாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவருடைய சர்வ மகிமையோடு பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாளில் அவர் வருவார். அப்ப தெரியும் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. ஒவ்வொருத்தையும் ஓடிடுவானாம். அப்படி மலைகளை குன்றுகளை எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய பிரசன்னத்தை எங்களால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, தாங்க முடியலன்னு ஒவ்வொருத்தையும் அலறி கொண்டு ஓடிடுவானாம். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வருவா. அப்ப நம்ம அந்த இயேசு கிறிஸ்துவை அப்படிப்பட்ட ஒரு காட்சிகளையும் காணக்கூடியவர்களாக அறியக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இயேசு மகிமையானவர், நம்முடைய இயேசு மகத்துவமானவர், அவர் தெய்வீக மகிமை நிறைந்தவராக இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக
ஒரு மனிதனும் நிக்க முடியாது, ஒரு பேய் பிசாசு நிக்க முடியாது, எந்த காரியங்களும் நிக்க முடியாது. அவர் சர்வத்துக்கும் மேலான மகத்துவமும் மகிமையும் நிறைந்தவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறுத்த போகிறேன். இப்ப இவ்வளவு பெரிய இயேசு, இயேசுடைய பல பரிமாணங்களை நாம பார்த்து கொண்டே வந்தோம். ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய மிஷனரி யாத்திரையிலே ஏத்தன்ஸ் பட்டணத்துக்கு வந்தார், அத்தேனே என்கிற பட்டணத்துக்கு வந்தார். அந்த பட்டணத்துல வந்த பொழுது அவருடைய மிஷனரி குரூப் வந்து கொஞ்சம் அவங்களுடைய டிராவல் பிளானை கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க. அதனால ஒரு குரூப் அங்க போயிட்டு இங்க வருது, இப்படி எல்லாம் வந்து இவர் கொஞ்சம் வெயிட் பண்றார். எல்லாரும் வந்த பிறகு சேர்ந்து அடுத்த பயணம் போவோம்னு சொல்லி இவர்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு சில நாட்கள் இங்க இருக்கும் பொழுது சும்மா இருப்பானே, பட்டணத்தை சுத்தி பார்ப்போம் என்று சொல்லி எழும்பி நடந்து அப்படியே போறார் பவுல். பட்டணத்துள்ள ஒவ்வொரு தெருவிலையா போவார். அங்க புதுசா ஒரு கோவில் இருந்தா அங்க போய் பார்ப்பார், இந்த கோவில்ல என்ன இருக்குது, இந்த மக்கள் என்ன ஆராதிக்கிறாங்க என்று சொல்லி அங்க இருக்கிற விக்கிரகங்கள், அந்த விக்கிரகத்துக்கு காரியம் என்ன, எப்படி எல்லாம் இவர் பார்ப்பார். பாருங்க, ஒரு ஊழியக்காரருடைய வேலையை பாருங்க, அந்த மக்கள் எப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்டடி பண்ணிட்டே இருக்கிறார். இப்படியே சுத்தி சுத்தி எல்லாம் பார்த்துட்டு வரும் பொழுது ஒரு இடத்துல பாக்குறாரு, ஒரு பலிபீடம் இருக்குது. அந்த பலிபீடத்துல எழுதி போட்டிருக்கிறது அறியப்படாத தேவனுக்கு. என்ன எழுதி போட்டிருக்கு? அப்போஸ்தலர் நடபடிகள் 17:23 இது இருக்கிறது, வாசிப்பீர்களா? இப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனை கிரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி இருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்ப பாருங்க, பவுல் பாக்குறாரு, ஒரு இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்கு அறியப்படாத தேவனுக்கு, வேற எல்லா இடத்துலயும் என்னதோ ஒண்ணுன்னு பேர் எழுதி வச்சிருக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கு. ஆனா இந்த பலிபீடத்துல மட்டும் என்ன எழுதவில்லை, ஒன்றும் எழுதலை. அப்ப அங்க கொஞ்சம் மக்கள் ஒட்டுமொத்தமா கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அவன் அது சொல்றான், இவன் இதுன்னு சொல்றான், இவன் இன்னொருத்தன் இன்னொன்னு சொல்றான், நமக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்ப தேவனே யாருன்னு நமக்கு தெரியல, ஆனா பலி செலுத்துவோம். அப்ப அறியப்படாத தேவனுக்கு பலி செலுத்துவோம்னு சொல்லி ஒரு குரூப் அப்படி போர்டு வச்சு கொண்டு அங்க பலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. பவுல் அதை பார்த்த உடனே அங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அத்தேனை பட்டணத்தாரே, நான் சுற்றி திரிந்து உங்களுடைய ஆராதனைக்கு எடுத்த காரியங்கள்லாம் நன்றா பார்த்தேன். அப்பொழுது ஒரு இடத்துல எழுதி போட்டிருந்தீங்க அறியப்படாத தேவனுக்கு எழுதி போட்டிருந்தீங்கல்ல, அந்த தேவனை அறிவிக்க தான் நான் இங்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்ன அழகா கொண்டு வந்துட்டாரு பாருங்க, அவருக்கு வாசல் திறந்த மாதிரி ஆயிட்டு. நீ அறியலன்னு சொல்றல்ல, அதை அறிவிக்க தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். என்ன அழகா இருக்கிறது. இது மாதிரிதான் இன்றைக்கு அநேகர், ஒருவேளை அவங்க அழகா உண்மையா போர்டு வச்சுட்டாங்க அறியப்படாத தேவனுக்குன்னு, ஆனா இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா, அவங்க ஆராதிக்கிறதே அவங்களுக்கு சரியான நம்பிக்கை கிடையாது. ஆனா வேற வழி இல்லையே, ஏதோ ஒண்ணு ஆராதிக்கணுமே. இந்த மாதிரி ஆராய்ச்சிருக்கிற நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. உள்ளத்தின் ஆழத்திலே அவர்களுக்கே பல கேள்விக்குறிகள், பல கேள்விக்குறிகள். என்ன இது, நம்மை காப்பாற்றும் என்று நினைத்தோம், ஆனால் இது நம்மளை காப்பாத்துறதா தெரியலையே, நம்ம தானே அதை காப்பாற்ற வேண்டியதா இருக்கிறது. நமக்கு உதவி செய்யும் என்று நினைத்தோம், ஆனால் இது நமக்கு உதவி செய்கிறதா தெரியலையே, நாம தானே அதற்கு எல்லா உதவிகளும் செய்ய வேண்டியது இருக்கிறது என்றெல்லாம் இவர்களுக்குள் பல கேள்விகள் எழும்பாமல் இல்லை. ஆனாலும் என்ன செய்வது, பழகிவிட்டோம், ஏதோ ஒன்று வேண்டுமே என்றெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையில் அறிய வேண்டியதை அறியவில்லை. அல்லேலூயா. ஆனால் அறிந்திருக்கிற நீங்கள் ஏன் அவர்களுக்கு அறிவிக்க கூடாது? அந்த கேள்வியோடு என் செய்தியை நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது, நாம் இந்த இயேசுவை எல்லா பரிமாணங்களிலும் அறிந்து வாழணும். காரணம், அவரோடு வாழப்போகிறோம். மறுபக்கம், பேசிக்கா அவர் முதல் விசை இந்த உலகத்தில் வந்ததே அறியாத ஒரு கூட்டம் மக்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அறியப்படாத தேவன், அநேகருக்கு அவர் அறியப்படாத தேவனாகத்தான் இருக்கின்றார். அநேக ஜாதி ஜனங்களுக்கு இயேசு இன்னும் அறியப்படாதவராகவே இருக்கின்றார். என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க உன் கடமை என்ன? உன்னுடைய அந்த உன்னுடைய நீ செய்ய போகிற காரியம் என்ன? யோசித்து பார். அறிந்த நீ அறியப்படாத ஒருவனுக்கு அறிவிக்க வேண்டியது கட்டாய கடமை. அந்த மிஷனரி ஊழியர்களுக்காக, சுவிசேஷ ஊழியங்களுக்காக, புதிய கிராமங்களில், புதிய சபைகளில், புதிய பட்டணங்களில் கர்த்தருடைய ஊழியங்கள் ஆரம்பிக்கிறதற்காக இன்றைக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? அதற்கான உங்களுடைய ஜெபம் என்ன? உங்களுடைய காணிக்கைகள் என்ன?
நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பும் தாகம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அல்லது நீங்கள் புறப்பட்டு போகும் ஒரு எண்ணம் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புறப்பட்டு போக நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் மிஷனரிகளாய் போக வேண்டும் என்ற ஆவல் இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு தான் போக முடியல, என் பிள்ளைகளையாவது வரும் நாட்களில் நீர் மிஷனரிகளாய் தெரிந்து கொள்ள மாட்டீரோ? எத்தனை பெற்றோருக்கு அந்த ஆசை இருக்கு? அவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள் பார்க்கலாம். பிக்கப் இல்லாம போச்சா? திரும்ப இருக்கா? அவர்கள் மட்டும் சும்மா வேற யாரும் கை வைத்த கூடாது. இப்போ நம்ம சேர்ந்து அல்லேலூயா சொல்ல போறோம். அவர்கள் மட்டும் சொல்லுங்க, அல்லேலூயா. பரவாயில்ல, ஒரு 20-25% கை வைத்துக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25% போதாது, பாக்கி 75% இப்ப என்ன சொல்லுகிறீர்கள்? எப்படியா இல்ல, என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணுமே, டாக்டர் ஆகணுமே, அப்படிதானே சொல்றீங்க? சரி சொல்லுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா? உங்க அப்பா தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த ஆசைகளுக்கெல்லாம் மேல இந்த ஆசை இருக்கணும். அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாரும் தேவைதான். ஆனாலும் அதை விட அதிக தேவை யாரு சொல்லுங்க? மிஷனரிகள் தேவை. பிரைஸ் தி லார்ட். உண்மையில எல்லா விசுவாசிகளும் நம்ம பிள்ளைகளை மிஷனரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். சில நான் ஒப்பு கொடுத்தா அந்த பையன் ஒப்பு கொடுக்காம இருந்துட்டானா அப்புறம் என்ன பண்றது? இப்படி கேட்பார்கள். அவன் ஒப்பு கொடுக்கறது அவனுக்கும் கர்த்தருக்கும் உரியது. நீங்க உங்க காரியத்தை முதல்ல செய்யுங்க. என் பெற்றோர் ஒப்பு கொடுத்தா என்ன? பெற்றோர் உண்மையா ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் நீங்க ஒப்பு கொடுத்தனால அவன் ஒப்பு கொடுக்கட்டவன அடிச்சு போட்டுருவாருன்னு பயப்படாதீங்க. அப்படி ஒன்னும் ஆண்டவர் வந்து கண்ணு மூக்கு தெரியாத தெய்வம் அல்ல. ஆண்டவருக்கு கண்ணு உண்டு, மூக்கும் உண்டு, எல்லாம் உண்டு. எல்லா அறிவும் அவருக்கு நம்மளை விட ஜாஸ்தி உண்டு. அல்லேலூயா! அதனால ஒருத்தரும் இந்த ஒரு மாதிரி என்னதோ சொன்னா கர்த்தர் புரிஞ்சுக்கிடாம அடிக்கிறது, அது பேய் பிசாஸ் தான் அப்படி அடிக்கும், புரிஞ்சுக்கிடாம அடிச்சுக்கிட்டு நடக்கிறது. இயேசு அப்படி ஒண்ணு என்ன செய்ய மாட்டாரு, ஒருத்தரையும் அடிக்க மாட்டார், அவருக்கு நல்ல ஞானம் உண்டு. ஒருவேளை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க, ஆனா இயேசுக்கு அது சித்தம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். இருக்குமே, தாவீது ஆலயம் கட்டணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டான், சொல்லிட்டாருப்பா ஆலயம் எனக்கு தேவைதான், ஆனா நீ கட்ட வேண்டாம், உன் பிள்ளை என்ன செய்வான், கெட்டுவான். அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அது அது கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். என் பிள்ளையை கொண்டு நீர் தெரிந்து கொண்டா நீர் செய்வீர் ஆண்டவரே. இல்ல உங்க பிள்ளைய டாக்டரா தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு, இல்ல இன்னொரு ஆபீசரா தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாருன்னா கர்த்தர் செய்யட்டும், அதுல நமக்கு தடை இல்ல. அர்ப்பணிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நாம அர்ப்பணிக்கணும். தாராளமா அர்ப்பணிச்சு கர்த்தாவே என் பிள்ளைங்களை நீர் வருங்காலங்கள மிஷினரிகளா மாற்றுவோம்ப்பா, என் கண்ணு முன்னால் அந்த பிள்ளைகளை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி பெரிய மிஷினரி ஊழியங்களை செய்து அறியப்படாத இடங்கள் எல்லாம் அவர்கள் மகிமையாக உமக்காக பரலோக ராஜ்யத்துக்காக அவர்கள் ஊழியக்காரலாம் நிக்கணும் அப்படி ஆசைப்பட்டு நீங்க ஜெபித்து பாருங்க. அப்புறம் கர்த்தருடைய சித்தம் எதுவோ கர்த்தரதை செய்யட்டும். அல்லேலூயா! ஆமா, உங்க உள்ளத்துல விருப்பம் இருக்கா? அதான் கேள்வி. இவ்வளவு விளக்கத்துக்கு காரணம் அதுதான், உங்க உள்ளத்துல விருப்பம் இருக்கா? நீங்க அதை இதையும் சொல்லி நீங்க சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். நீங்க அர்ப்பணிங்க, கர்த்தர் கிரியை செய்வார். பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, என் பிள்ளைய அர்ப்பணிச்சிட்டேன் அதனால நான் சும்மா இருக்கிறேன் அப்படி அல்ல. நீங்கள் உங்களால் இயன்ற வரையில் இயேசுவை அறியாத மக்கள் அறிவதற்காக ஜெபியுங்கள், கொடுங்கள். அதற்காக எவ்வளவு தூரம் போய் செய்ய முடியுமோ செய்யுங்கள். வீட்டுல இருந்துட்டே செய்யலாம இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கலாம். நீங்க நினைப்பீங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயேசுவை பற்றி தெரியாதவன் யார் இருக்கிறா? இப்ப நான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணும்போது தெரியும், இயேசுவை பற்றி தெரியும். ஆனா எப்படி தெரியும்? அவர் ஒரு எலியாவை போல, எரேமியாவை போல, இப்படிதான் தெரியும். அரை குறையா தெரியும், முழுமையா தெரியா? தெரிஞ்சா இப்படியா இருப்பாங்க? தெரிந்தால் கட்டாயம் இயேசுவை பின்பற்றுவார்கள். ஹல்லேலூயா! அப்ப அநேகர் இயேசுவை பின்பற்றலன்னா அவங்க சரியா இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் என்ன செய்யவில்லை, அறியவில்லை என்றுதான் அர்த்தம். அதை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் அறிவிக்கும் வரை நான் ஓய மாட்டேன், நான் அதற்காக ஜோம் பண்ணுவேன், அதற்காக கிரியை செய்வேன், அதற்காக கொடுப்பேன் என்று நாம் ஒரு வேகத்தோடு எழும்பணும். அதுக்காகத்தான் இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். நான் நினைக்கிறேன் இந்த பிரசங்கத்தை நான் செய்யும் பொழுது என் இயேசு அவ்வளவு ஒரு துடிதுடிப்போட இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு இருக்கிற துடிதுடிப்பு நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு புரிஞ்சுக்கிடுவோமோ தெரியல. காரணம், சிலுவையில அந்த அடி பட்டார் ஐயா, அந்த அடி பட்டார். நீங்க அடிபட்டீங்களா? நான் அடிபட்டேனா? நமக்கு விளங்காது அது.
நமக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியும், அது உணர்வு அவ்வளவுதான் நமக்கு வரும். ஆனா அவர் இன்னைக்கு துடிப்போடு நிக்கிறார். இன்னைக்கு நம்ம முன்னால என்ன, நம் பட்ட பாடுகள், நம் படைத்த மனுஷனுடைய கையினால பட்ட பாடு, இந்த முகத்துல அவன் உமிழ் நீரு, தாடி முயற புடிச்சு இழுக்கிறான், முள் கிரீடம் வச்சு அடிக்கிறான், கையில ஆணி கால ஆணி தொங்க விட்டு இன்னும் உனக்கு திருப்தி வரலையா, டே இறங்கி வாடா பாப்போன்னு சொல்றான், இன்னும் அவனுக்கு நிம்மதி வரல, அடித்து தொங்க விட்ட பிறகும். அந்த மாதிரி பாடுபட்டு துடித்தவர் சொல்லுகிறார், எதற்காக இந்த பாடுகள், உன்னை போல இந்த கூட்டத்தில் வராமல் வெளியே நிற்கிற அவனையும் மீட்பதற்கு தானே நான் இந்த பாடுபட்டேன். இந்த கூட்டத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களை விட ஒரு பெரும்பகுதி இன்னும் வெளியே கிடக்கிறது, அவர்களுக்காக சேர்த்து தானே நான் இந்த பாடுபட்டேன். என் மகனே, என் மகளே, நீ என்னை பற்றி உன் நண்பர்களுக்கு சொல்ல மாட்டாயா? நீ என்னை பற்றி உன் அயலகத்தாருக்கு சொல்ல மாட்டாயா? உன்னோடு பணிபுரிகிறவர்களுக்கு என்னை நீ அறிமுகம் செய்ய மாட்டாயா? உன்னிடத்தில் வேலை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு நீ சொல்ல மாட்டாயா? ஒரு இளம் சிறு பெண், வேலைக்கார பெண், நாகமான் என்கிற உயர் அதிகாரியின் வீட்டில் வேலைக்கு சென்றாள். அந்த அந்த தாயிடம், எஜமாட்டியிடம் சொன்னா, அம்மா நம்முடைய ஐயா குஷ்டரோகியா இருக்கிறத இன்னைக்கு தான் நான் பார்த்தேன், எங்க ஊர்ல ஒரு தீர்க்கு தரிசி இருக்கிறா, அங்க போனா நம்ம ஐயாவுக்கு சுகம் கிடைக்கும். அவள் சொன்ன நற்செய்தியினாலே நாகமான் சுகமானான். அல்லேலூயா! என்ன பெரிய ஆச்சரியம்! இன்னைக்கு அந்த பெண் சொன்ன அளவுக்கு நம்மளுக்கு சொல்ல முடியாதுங்களா? அந்த வாலிப சின்ன பெண், வேலைக்கார பெண், அடிமை பெண், அந்நிய தேசத்துல போயிருந்த பெண், அவளுக்கு வாய் திறந்து சொல்ல ஒரு தைரியம் இருந்தது. இவ்வளவு அழகா வாய் பேசுகிற நமக்கு இயேசுவை பற்றி சொல்ல மட்டும் ஏன் வாயில் வார்த்தை வரவில்லை? அந்த கட்டு இன்றைக்கு அறுக்கப்படுவதாக. இயேசுவை பற்றி சொல்லுவோம், நாம் அறியாத ஒருவர், ஜனங்கள் அறியாத ஒருவர் இயேசு. இன்னைக்கு ரெண்டு காரியம், முதலாவது நான் இன்னும் இயேசுவை அறிய வேண்டும், இன்னும் உம்மிடத்தில் கிட்டி சேர வேண்டும், உம்முடைய அனுபவம், உங்களுடைய மேன்மையான மகிமையான காரியங்களை நான் அறிய ஆசைப்படுகிறேன், இன்னும் உம்மோடு நெருங்க ஆசைப்படுகிறேன். இரண்டாவது, சற்றும் உம்மை பற்றி ஒன்றும் அறியாமல் கிடக்கிற அந்த மக்களுக்கு உம்மை அறிவிக்க இதோ நான் முன் வருகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜோம் பண்ண போறோம், முழங்கால் படியிட்டு ஓரிரு நிமிடங்கள். ஆமென். முதலாவது, நாம் அறியாதிருக்கிற இயேசு, நாம் அறியாதிருக்கிற இயேசு. ஒவ்வொருவரும் அந்த அனுபவங்களை புதிதாய் கண்டுகொண்ட பொழுது ஆச்சரியப்பட்டார்கள், பரவசம் அடைந்தார்கள். மாத்திரமல்ல, அந்த புதிய பரிமாணங்களில் இயேசுவை அவர்கள் அறிந்த பொழுது புதிய புதிய ஆவிக்குரிய மேன்மைக்குள் அவர்கள் எழும்பி வர முடிந்தது. அதுபோல இன்றைக்கு நாமும் விரும்பி கர்த்தரிடத்துல கேட்போம், விரும்பி கேளுங்க. முதலாவது இதைத்தான் கேளுங்கள், அப்பா நான் இன்னும் உம்மை அறிய வேண்டும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை புதிய பரிமாணங்களிலே நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், இன்னும் மேன்மையான ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழுந்து வர விரும்புகிறேன். எத்தனை பேர் தாகத்தோடு கேட்கிறீங்க? சும்மா கடமை ஜபம் அல்ல, இந்த ஜபத்தில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து உண்மையாய் உள்ளம் திறந்து ஜெபம் பண்ணுங்க இயேசுவை நோக்கி. ஒருவேளை சிலருக்கு இப்படிப்பட்ட ஜபம் வரும், எனக்கு அந்த ஆசை இல்லையே, எனக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச வரலையே, ஏதோ தோணுது அவ்வளோ வாஞ்ச வரலையே, அதை எது தடுக்குது? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அப்பா இந்த உலகத்தினுடைய சிந்தனைகள், உலகத்தினுடைய அந்த வாஞ்சைகள், ஆசைகள் உங்க மேல உள்ள ஆசையை குறைக்குது ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அதை சரிபடுத்திருங்க ஆண்டவரே, உங்க அன்பை இன்னும் என் உள்ளத்திலே ஊற்றுங்க, உம்மை நான் அறிய விரும்புகிறேன், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. Oh, the way out, yeah, 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 oh, the way out, ye
சவுல் கண்ட காட்சி, யோவான் கண்ட காட்சி, சீடர்கள் அனுபவித்த பாக்கியங்கள் எங்களுக்கும் உண்டாகும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளுவீராக, உள்ளங்களை திறந்தருளுவீராக. சமூகத்தில் வாஞ்சையோடு கூட உம்மை இன்னும் அறிய வேண்டும் ஆண்டவரே. நான் அறிந்தது கொஞ்சம், உம்மோடு நான் பழகினது ரொம்ப கொஞ்சம். இன்னும் உம்மை அண்டி நெருங்கி வாழ விரும்புகிறேன். இன்னும் ஆவிக்குரிய உயர்ந்த நிலைகளுக்கு எழும்பி வரும்படி விரும்புகிறேன். அதற்கு தேவையான வெளிப்பாடுகளை, தரிசனங்களை எனக்குள்ளே நீர் தாரும் ஆண்டவரே. கேளுங்க, சிறு பிள்ளை போல வாஞ்சையுடன் கேளுங்கள், வாஞ்சையுடன் கேளுங்கள். ஹல்லேலூயா. தாரும் அப்பா, அந்த விருப்பத்தை எனக்குள் அதிகமாய் எழுப்பும் ஆண்டவரே. உலகத்திலே பல காரியங்களை பார்க்க விரும்புகிறேன், அதெல்லாம் மாயையானவைகள். ஆனால் உம்மை காண எனக்கு வாஞ்சை பெருகட்டும் ஆண்டவரே. உம்மை காணும் வாஞ்சை பெருகட்டும் ஆண்டவரே. உம்மை புதிய புதிய அனுபவங்களில் தரிசிக்கும் வாஞ்சை பெருகட்டும் ஐயா. அதன் மூலம் வருகிற ஆவிக்குரிய வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நான் அடைந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியம் கூட, நாம் இன்றைக்கு இந்த இயேசுவை அறிவிக்கின்ற பணியில் என்ன பங்கு வகித்து கொண்டிருக்கின்றோம்? அமைதலாக யோசித்து பாருங்கள். உங்களை பற்றி சொல்லுவேன், உங்களை பற்றி சொல்லுவேன். இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை பற்றி நான் சொல்லுவேன். எனக்கு அந்த கிருபை தாரும், இந்த வார்த்தைகள் தாரும், சமயத்துக்கேற்ற அந்த வார்த்தைகள் தாரும். வெட்கத்தின் கட்டை உடைத்து போடும். இந்த தயக்கம் வந்து தடை செய்கிறது, அந்த தயக்கத்தை உடைத்தெறியும் ஆண்டவரே. நான் சொல்வேன் அப்பா, நான் சொல்வேன். ஆமென், ஹல்லேலூயா. கைகளை கீழே போடலாம். கர்த்தருடைய இருதயம் நிச்சயம் மகிழும். நீங்க சொல்லும் பொழுது ஆச்சரியமா பார்ப்பீங்க. அவங்க அற்புதமாய் சந்திக்கப்படுவாங்க, அவங்க கிறிஸ்துவுக்குள் வருவாங்க, அவங்க நித்திய நரகத்துக்கு போகாம நித்திய பரலோர் ராஜ்யத்துக்கு அவங்க வருவாங்க. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். உலகத்துல ஒரு மனுஷனுக்கு செய்யற இந்த உதவி தான் பெரிய உதவி. நித்திய அழிவிலிருந்து அவனை தூக்கி எடுக்கிற உதவி பெரிய உதவி. அதை செய்யுங்கள், அது உங்க கையில இருக்குது, இலவசமா இருக்குது. அதை செய்யுங்க. அச்சாக்கிரதையாய் சோம்பலாய் இருந்து விடாதிருங்கள். கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். இன்றைக்கு தேவகுமாரன் இயேசு எங்களால் இன்னும் அறியப்பட வேண்டிய நபராக எங்கள் நடுவில் எழுந்தருளி நிற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இயேசுவே உம்மிடத்தில் இன்னும் அறிய வேண்டிய பாகங்கள் அநேகம் இருக்கிறதப்பா. அவைகளை அறியக்கூடிய ஒரு வாஞ்சை, வேத புஸ்தகத்தில் தேடி வாசிக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள், ஜபத்திலே உம்மை தேடுகிற ஒரு அனுபவங்கள், அதிகாலையில் தேடுகிற அனுபவங்கள், ராத்தூக்கங்களில் தேடுகிற அனுபவங்கள், இரவு நேரங்களில், நடுகிரவு நேரங்களில் முழிப்பு வரும் பொழுதெல்லாம் வாஞ்சையோடு தேடுகிற அனுபவங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, எங்கள் ஒவ்வொருடைய அந்த ஆத்துமாவும் உம்மேல் வாஞ்சையா இருக்கும்படி எங்களுக்கு கிருபை அருளுவீராக. மாத்திரமல்ல கர்த்தாவே, அநேக மக்கள் இன்னும் சரியாக உம்மை அறியாதபடினால்தான் உம்மை பின்பற்றாமல் இருக்கிறார்கள் அப்பா. அதையும் நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு அறிவிக்கும்படியாக நாங்கள் அவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக, அதை அறிவிக்கும் பணிகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக, அந்த பணிகளுக்காக தாராளமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது நல்ல கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த
டிசம்பர் மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழும்படி எங்களுக்கு நீர் கிருபை செய்தருளும் ஐயா. ஆமென். பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யும். உமக்காக நாங்கள் நிற்கும் பொழுது உமது ஜனமாகிய நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை கர்த்தாவே. உமது வாக்கு தத்தத்தின்படி எங்களை நீர் மேன்மையாய் நிறுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.